بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ராஜபாளையம் இஸ்லாமிய சகோதரர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த மார்க்க விளக்க ஒரு நாள் தர்பியா நிகழ்ச்சியில் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு வழிகட்ட கூட்டங்கள் என்ற தலைப்பில் பயனுள்ள நல்ல கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வழிகட்ட கூட்டங்கள் இந்த தலைப்பை பார்த்தாலே நெகட்டிவாக இருக்கும். வழிகட்ட கூட்டங்கள், மற்றவர்களை வழிகேடு என்று இவர்கள் சொல்கிறார்களா என்று பலர் நினைக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்திலே பல விஷயங்களில் நெகட்டிவும் உண்டு, பாசிட்டிவும் உண்டு. கலிமா கூட அல்லாஹ் எப்படித்தான் வைத்திருக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே வணக்கத்திற்குரியவர்கள் கிடையாது. லா இலாஹனா என்ன அர்த்தம், யாருமே வணக்கத்துக்குரியவர்கள் இல்லை. முதல்ல என்ன சொல்றோம், நெகட்டிவா தான் பேசுறோம். வணக்கத்திற்குரியவர்கள் யாருமே இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹை தவிர. அதே மாதிரி தான் ஒரு சூறாவை நம்ம எல்லா தொழுகையிலையும் ஓதறோம், ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். அந்த சூறாவை ஓதாவிட்டால் தொழுகையே கூடாது. அது என்ன சூறா, சூரத்துல் ஃபாத்திஹா. அதில் அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் கண்டிப்பாக இந்த சூறா ஓதணும்னா அந்த விஷய அந்த சூறாவில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பது அது அதனுள் அடங்கி இருக்கிறது. அந்த சூறாவில் நாம் என்ன விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை புகழ்ற ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவன், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம். என்ன கேட்குறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயாக. சரி, நேரான வழி எது, அதையும் அல்லாஹ் இந்த சூறாவில் நமக்கு சுருக்கி சுருக்கமாக சொல்லித்தரான். அல்லாஹ்ட்ட நேரான வழியை காட்டுவாயாகன்னு கேட்குறோம். நேரான வழி எது, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை சொல்லித்தர்றது எப்படி, ஆட்களை வச்சு தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான்.
நேர்வழி அல்லாட்ட கேட்குறோமே, அல்லாஹ் எனக்கு நேர்வழியை கொடு நேர்வழியை கொடுன்னு. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துவதே எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான்? ஆட்களை சொல்லித்தான். நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. நீ ஹிதாயத்தை படிக்கணுமா, நேர்வழியில் நிலைச்சிருக்கணுமா, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களை பார், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார், அவர்கள் சென்ற பாதையை பார், அந்த பாதையில் நீ போ. அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யார்? மினன் நபியீன் வ சித்தீகீன் வஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷஹீதுகள், இவங்க தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் நான் அருள் புரிந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் யாருன்னா சஹாபாக்கள். வதுக்குரு நஅமத் அல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நஅமத்தை அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள்னு அல்லாஹ் சொல்றானே, அது யாரு? இது குன்தும் அதா அன் ஃபல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், உங்கள் உள்ளங்களை எல்லாம் அவன் ஒன்றிணைத்தான். யார் அது? யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றேன் நான் உங்களுக்கு அருள் புரிந்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, யார் அது சொல்லுங்க? யார் அவங்க? சஹாபாக்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களுடைய வழி என்றால் அது நபிமார்களுடைய வழி, சஹாபாக்களுடைய வழி. அல்லாஹ் அதோட முடிக்கல, அதோட முடிச்சுட்டான, சூரா முடிஞ்சிருச்சா? இல்ல. ஹிதாயத்தை நீ படிக்கணும்னா, நாம படிக்க வேண்டும் என்றால், நன்மக்கள் சென்ற பாதையை படித்தால் மட்டும் போதாது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், அந்த நேர்வழி உன் கோபத்துக்கு ஆளானவர்களின் வழி அல்ல, வழிதவறி போனவர்களுடைய வழியும் அல்ல. அப்ப ஹிதாயத் என்றால் மூணு பேரை பத்தி படிக்கணும். எத்தனை சாராரை பத்தி படிக்கணும்? மூணு கூட்டத்தை பத்தி படிச்சாதான் நாம நேர்வழியே இருக்க முடியும். அந்த மூணு சாரார் யாருன்னா, ஒன்று நல்லோர்கள், சஹாபாக்கள், நபிமார்கள். இன்னொரு சாரார், கைரில் மக்தூபி அலைஹிம், உன் கோபத்துக்கு ஆளானார்களே, நீ கோபப்பட்டாயே, அவர்கள் வழி இல்லை. யார் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவங்க என்று குர்ஆனில் அல்லாஹ் யாரை சொல்கிறான்? கலிபல்லாஹு அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டான், அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டான் என்று வருகிறதே, அவர்கள் யார்? அல் குர்ஆனில் யார் விஷயத்தில் இப்படி அல்லாஹ் சொல்கிறான்? யூதர்கள். அப்ப நேர்வழியை அறியணும்னா, ஹிதாயத்தை நம்ம அறியணும்னா, யூதர்களுடைய பாதையையும் அறியணும். வலல்லாலீன், வழி தவறியவர்கள். நேர்வழி அடைந்த பிறகு அறியாமையால் அந்த நேர்வழியிலிருந்து தடம் மாறியவர்கள் யார் அவர்கள்? கிறிஸ்தவர்கள். அப்ப யூதர்கள், நசராக்கள், சஹாபாக்கள். சஹாபாக்கள் வழியில் போனால், நபிமார்களுடைய வழியில் போனால் ஹிதாயத். நீ நேர்வழி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எந்த வழியில போயிடக்கூடாது? யூதன் வழியில போயிடக்கூடாது. அதே மாதிரி யாருடைய வழியில போயிடக்கூடாது? கிறிஸ்தவனுடைய வழியில போயிடக்கூடாது. அல் பக்ராவில் அல்லாஹ் யாரை விவரிக்கிறான்? இந்த யூதர்களை பத்தி தானே முழுக்க முழுக்க அல்லாஹ் சொல்றான். அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இது அந்த வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், இது இரையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. நேர்வழி பெற்ற மக்களுடைய பண்பு என்ன? அல்லதீன யுகீமுன ஸலா, அவங்க தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியதிலிருந்து தர்மம் செய்வாங்க. யுஃமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவார்கள். இப்படி நல்ல பல விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் நல்ல மக்களுடைய பண்பு. அதோடு அல்லாஹ் முடிச்சுட்டானா? இல்லை. அல்லாஹ் நல்ல மக்களை பற்றி பேசுறது அஞ்சாறு வசனம்தான். அதுக்கப்புறம் பார்த்தா முனாஃபிக். இந்த அல் பக்ராவில் அல்லாஹ் ஹிதாயத்தை நமக்கு விளக்குறான், நல்ல மக்களை பற்றி ஒரு அஞ்சாறு வசனத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் முனாஃபிக்கின்களை பற்றி பேசுகிறான். அதுக்கப்புறம் யார்? எல்லா யூதர்கள். முழுக்க முழுக்க என்ன? யூதர்கள் எப்படி நபிமார்கள்ட்ட நடந்தாங்க, நபிமார்கள்ட்ட தர்க்கம் பண்ணாங்க, நபிமார்கள்ட்ட வாய் அடித்தாங்க, இறை செய்திக்கு எதிராக தர்க்கம் பண்ணாங்க, இது அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா? அல் பக்ராவில் படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்கீங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? மூசா நபி சொன்னார், இன் அல்லாஹ் யஅமருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். மூசா நபி சொன்னார்ல. யூதன் என்ன சொன்னான்? அத்தத்தகிதுனா ஹுசுவா, எங்களை கிண்டல் பண்றியா அப்படின்னு கேட்டான். ஒரு நபியை பார்த்து, நபி அல்லாஹ்வுடைய விஷயத்துல கிண்டல் பேசுவாரா?
அல்லாஹ் ஏவுகிறான் என்பதை பொய்யாக போலியாக தமாஷாக ஒரு நபி பேசுவாரா? பேச மாட்டார். மாட்டை அரு என்று சொல்வது அவனுக்கு கிண்டலாக தெரிந்தது, கேலியாக தெரிந்தது. அப்ப மூசா நபி சொன்னாரு, அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், இந்த மாதிரி அறிவிலிகளாக நான் ஆவதை விட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஜாஹில்களாக இருக்கிறீர்களே. ஆனா அவனுக்கு தெரியாது, தன்னை பெரிய அறிவாளின்னு நினைச்சான். ஏன்னா அவன் அதனாலதான் இந்த கேள்வியே வருகிறது. நான் பெரிய அறிவாளி, மாடு அறுக்கணுமா, மாடு அறுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு கேட்டான். அப்ப அது முட்டாள்தனம். சரி, அதோட கட்டுப்பட்டாங்களா? இல்ல. அந்த மாடு எப்படிப்பட்ட மாடு? மாஹி, அது என்ன மாடு? அந்த மாட்டுடைய கலர் என்னம்மா? லவுனுகா, அதனுடைய நிறம் என்ன? எங்களுக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. இப்படியே நபி சொன்னா கேட்கணுங்கிற அந்த பண்பு இல்லை, கட்டுப்படணுங்கிற பண்பு இல்லை. அதை எதிர்த்து எதிர்த்து தர்க்கம் பண்ணணும், கேள்வி கேட்கணும். இது உனக்கு தேவையா? அதனால உனக்கு நன்மையா கெட்டதா? கெட்டது தானே. கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அந்த மாதிரி ஒரு மாட்டை அவங்களால கொண்டு வரவே முடியலை. இதனால் அவங்க தங்களுக்கு தாங்களே சிரமங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு இப்படி ஒரு நீண்ட வரலாறு போகுது. நீங்கள் பாருங்கள், இது யூதனுடைய பண்பு. எதுக்கெடுத்தாலும் ஆதாரங்களுக்கு எதிராக வாயடிப்பது, அது மூமீனுடைய பண்பு கிடையாது. சஹாபாக்களுடைய பண்பு அல்லாஹ் ரசூல் சொன்னால் உடனே கட்டுப்பட்டுருவாங்க. ஆனால் அவன் யூதனுடைய பண்பு, அதுக்கு எதிராக கேள்விகளை தொடுப்பார்கள். ஒரு ஹதீஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னமா ஹலக்க மண்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் அழிந்து போனதெல்லாம். நமக்கு முன்னாடி உள்ளவங்க அழிஞ்சு போனாங்கன்னா யார் நமக்கு முன்னாடி போனாங்க சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு முன்னுள்ளவர்கள் என்று குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படுற நபர்கள் யார்? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நசராக்கள், இந்த ரெண்டு சாரார் தான். அவர்கள் எதனால் அழிந்து போனார்கள்? வி கசரத்தி சுவாலிஹிம் வஹ்திலாஃபிஹிம் அல அம்பியாயிஹிம், நபிமார்கள்ட்ட அதிகமாக கேள்வி கேட்டதாலும் தர்க்கம் செய்ததாலும் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். நிறைய கேள்வி, கேள்வி கேட்டால் அறிவு வளரும். கேள்வி கேட்டால் அறிவு வளருமா வளராதா சொல்லுங்க? வளரும். அப்புறம் என்ன இவங்க கேள்வி ஏற்கக்கூடாதுங்கிறாங்க? அல்லாஹ் ரெண்டு இதையும் சொல்றான், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவரிடம் கேளுங்கள். அந்த கேள்விக்கு அனுமதி இருக்கு. எனக்கு தெரியலை, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டால் இப்படி நீ கேட்க வேண்டும் என்று அல்லாவே வலியுறுத்துறான். ஆனால் சில கேள்விகளை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ கசரத்த சுவால், நபிகள் நாயகம் சல்லாஸ் அவங்க சொன்னாங்க, தேவையில்லாமல் அதிகமாக கேள்வி கேட்பதை அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்திருக்கிறான். அம் துரிதூன் அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுயில மூசா மின் கபல், இதற்கு முன்னால் மூசா நபி இடத்துல இஸ்ரவேலர்கள் கேள்வி கேட்ட மாதிரி உங்கள் நபி இடத்துல நீங்க அதிகமா கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இது என்ன கேள்வி? அல்லாஹ் கேட்க கூடாதுங்கிறான். மூசா நபிட்ட அவன் கேட்ட மாதிரி நீ கேட்காத, நீ முகமது நபிட்ட கேள்வி கேட்க பாக்குறியா அப்படின்னு கேட்கிறான். என்ன கேள்வி அது? மூசா நபிட்ட அவன் என்ன கேள்வி கேட்டான்? தேவையில்லாத கேள்வி. மாடு அறுக்கணுமா? அது என்ன மாடு? அது எந்த கலரு? எந்த கலர் இருந்தா உனக்கு என்ன? அல்லாஹ் மாடு அறுக்கத்தானே சொன்ன, அறுத்துற வேண்டியதானே. ஆனா தேவையில்லாத கேள்வி, கட்டுப்பட மறுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பண்பு யூதனுடைய பண்பு. அந்த பண்பிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இவங்களுக்கு வேற வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதே வேலையாக போச்சும்பாங்க. அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச போகிறது கிடையாது, பேசவும் கூடாது. ஆனால் பிறர் செய்யக்கூடிய இஸ்லாத்துக்கு மாற்றமான வழிகட்ட கொள்கைகளாக இருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம பேசித்தான் ஆகணும். ஏன்னா அல்லாவே பேசித்தானே இருக்கிறான். சூரத்துல் ஃபாத்தியாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யூதனுடைய வழியில் போயிடு அதங்கிறான். நம்ம ஒரு வழி இருக்குது, இங்கிட்டு பள்ளம் இருக்குது, இங்கிட்டு பாதை கரெக்டாக இருக்குது. ஒரு ஆளுக்கு நம்ம வழிகாட்டும் போது கரெக்டாக வழிகாட்டுறதா இருந்தால் எப்படி வழிகாட்டுவோம்? இந்த பாதையில் போங்க, இந்த பாதையில் போயிடாதீங்க அப்படி நீங்கள் சொன்னாதான் நீங்கள் கரெக்டாக வழிகாட்டுறீங்கன்னு அர்த்தம். இந்த பாதையில் போங்கன்னு சொல்லிட்டு விட்டீங்க வைங்களேன், அவர் என்ன செய்வார்? போகும்போது குழம்புவார். ஆமாம், இங்கிட்டு ஒரு பாதை போகுதே, ஓ இது ஷார்ட்கட்டாக இருக்குமோன்னு சொல்லி போய் பள்ளத்தில் விழுந்து தடுமாறி விழுந்துருவார். அப்போ நம்ம சொல்கிறத தெளிவாக சொல்லணும். அதனால தான் அல்லாவும் சொல்கிறான், நீ சஹாபாக்கள் நபிமார்களுடைய பாதையில் போ, யூதனுடைய பாதையில் கிறிஸ்தவனுடைய பாதையில் நீ போயிடாத அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் ஹுதைஃபா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள்
அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த குழப்பங்களை பற்றியே கேட்பாங்களாம். பொதுவாக மக்களுடைய இயல்பு நபிகளாருக்கு பிறகு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்குறதா மனித இயல்பு. எல்லோரும் அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட அனிஷர் நபியே உங்களுக்கு பிறகு என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும் அதை பற்றி கேட்பாங்களாம். எதுக்கு? கெட்டதை பற்றி கேட்கும்போது நபி நீயே தேவையில்லாமல் கெட்டதா பற்றி கேட்டுட்ருக்கிற, உனக்கு வேறு வேலையே இல்லையா, உனக்கெல்லாம் நல்லதை பற்றியே யோசிக்க தெரியாதா என்று நபி அவர்கள் கண்டிக்கலை. அதுவும் தேவைதான். ஹைரை பற்றி படிக்கிறதும் தேவை, ஷர்ரை பற்றி படிப்பதும் தேவை. நல்லதையும் படிக்கணும், கெட்டதையும் படிக்கணும். நல்லதை படிக்கிறது செய்கிறதுக்கு, கெட்டதை படிக்கிறது எதுக்கு? அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா அது தெரிஞ்சாதான் ஓஹோ இதெல்லாம் இப்படியா, அப்போ இதை நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லி அதை விட்டு விலகி இருப்போம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபிகளார்கிட்ட எப்பயுமே கெட்ட விஷயங்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு பின்னாடி என்னதெல்லாம் கெட்டது நடக்கும், கெட்டது நடக்கும்னு கேட்பேன். எதுக்குன்னு கேட்டால் நான் அதில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இதெல்லாம் கெட்டதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம விழுக மாட்டோம், அதுக்காண்டி தான் நான் கேட்பேன் அப்படின்றாங்க. அதனால தான் இந்த தர்பியா நிகழ்ச்சியுடைய நோக்கமே என்னென்னா, கெட்டதையும் மக்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்க வேண்டும். பஷீரவும் நதீரா, அல்லாஹ் நபிகளாரை நற்செய்தி கூறுவராகவும் அனுப்பினான், நதீர் எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதனால் அவங்க நரக சொர்க்கத்தை பற்றியும் சொன்னாங்க, நரகத்தை பற்றி அதிகமாக பேசினாங்க. அதனால் வழிகட்ட சித்தாந்தங்கள், வழிகட்ட கொள்கைகளை பற்றி அறிந்து வைப்பது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி எல்லா காலகட்டத்திலையும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில். சரி, எது வழிகட்ட கூட்டம்? வழிகேடுக்கு அளவுகோல் எது? வழிகேடுனா என்ன? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, அந்த ஹதீஸை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ். சொல்லப்போனால் வழிகட்ட கூட்டத்தார்கள் கூட அந்த ஹதீஸை இப்போ ஏற்று தான் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் மறுக்கலை. பல நபிமொழிகளை மறுக்கக்கூடிய சாரார் கூட இந்த ஹதீஸை மறுக்கலை. பின்னாடி மறுக்கலாம், ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். அது என்ன ஹதீஸ் என்றால், இன்ன பனி இஸ்ராயில தஃபர்ரக்கத்லா இஸ்னத்தை ஒரு சபஈன மில்லா, இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். எத்தனை கூட்டம்? 72 கூட்டம். இஸ்ரவேலர்கள்னா யாரு சொல்லுங்க? யாரு? யூதர்கள் மட்டும் கிடையாது, யூதர்கள் நஸ்ராக்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இஸ்ராயலுடைய மக்கள்கள். அப்போ இவங்க எத்தனை கூட்டமாக பிரிஞ்சாங்க? 72. சஃப்தரிக்கு உம்மத்தி அலா சலாசிம் ஓ சபஈனம் இல்லா, ஆனால் என் சமூகம் எத்தனை கூட்டமாக பிரியும்? 73 பிரியும். நபி எதுக்கு இஸ்ரவேலரையும் இந்த உம்மத்து முஹம்மதியாவையும் சேர்த்து சொல்கிறாங்க? அந்த நோயை விட அதிகமான நோய் இங்கே வரும். யூதனுக்கு வந்த நோயை விட, யூதன் நபிட்ட எதிராக கேள்வி கேட்டானே, அதை விட அதிகமாக இந்த சமூகத்தில் நிறைய பேர் என்ன செய்வான்? நபிக்கு எதிராக, சுன்னாவுக்கு எதிராக பேசுவார்கள். அதை உணர்த்துறதுக்கு தான் நபி சொன்னாங்க. அவன் 72, இது 73. எதுக்கு 73 சொல்கிறாங்கன்னா, அதை தாண்டி போகும், 73 நிற்காது, இது அதை முறியடிச்சிடும். எதை? நீ 72, நான் ஒன்றை ஜெயிக்கிறேன் பாருன்னு சொல்லி அதை தாண்டி கொண்டு இது போகும், எது இந்த சமூகம் போகும். அப்போ அந்த நோய் இங்கேயும் வரும். எந்த நோய்? நபியிடத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கறது, மார்க்க ஆதாரங்களுக்கு எதிராக தர்க்கம் பண்ணுவது, மார்க்க ஆதாரங்களுக்காக தன்னுடைய சுய அறிவுகளை புகுத்துறது, தன் சிந்தனையில் தோன்றிய லாஜிக்குகளை எல்லாம் இப்படி யோசிப்போம் அப்படி யோசிப்போம், இந்த லாஜிக்குக்கு ஒத்து வருதா? நீ 1000 லாஜிக்கை கொண்டு வந்தாலும், ஒரு ஹதீஸுக்கு எதிராக நீ என்ன லாஜிக்கை கொண்டு வந்தாலும் அது குப்பைக்கு சமானம், அதை கொண்டு வர முடியுமா? ஆனால் இன்றைக்கு என்ன, நபிமொழிக்கு எதிராக, நபி வழிகளுக்கு எதிராக யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், எப்படியெல்லாம் நபிமொழிக்கு எதிரான வாதங்களை வைக்கலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். இது நபி சொன்னதுதான், நபிகளார் சொன்னது இன்னைக்கு என்ன செய்யுது, நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இவர்கள் எல்லாம் ஃபிருக்கா. நபி இவங்களை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க? சதஃப்தரிகு, பிரியும் என்று சொன்னார்கள். குல்லுகும் ஃபின்னார், எல்லோரும் நரகத்துக்கு செல்வார்கள் ஒரு கூட்டத்தை தவிர. அந்த ஒரு கூட்டம் யார் என்பதை காலையிலே நீங்க படிச்சீங்க இல்லையா? இப்ப கேட்டா சொல்லுவீங்களா? அந்த ஒரு கூட்டம் யார்? சொர்க்கம் போகக்கூடிய ஒரு கூட்டம். நீங்களா சொல்லக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அடையாளத்தோட சொல்லணும். மான அலைஹி வ அஸ்ஹாபி,
நானும் என் தோழர்களும், நானும் மட்டுமல்ல நானும் என் தோழர்களும். அப்ப நபியும் சஹாபாக்களும் பிரிக்க முடியாத விஷயம். இன்னைக்கு ரெண்டையும் பிரிக்கிறாங்க. நாங்கள் நபி ஏற்றுக்கிறோம், சஹாபாக்கள் ஏற்றுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் அப்படி பிரிக்கலையப்பா. நேர்வழி பெறக்கூடிய கூட்டம், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தை பற்றி சொல்லும்போது நானும் என் தோழர்களும் அப்படித்தானே அல்லாஹ் நபி அவர்கள் சொல்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் நபியை சொல்கிறானோ அங்கே நபி தோழர்களையும் சேர்த்து சொல்கிறானே. ஃபன்ஸல் அல்லாஹு சகீனத்தஹு அலா ரசூலிஹி வஅலல் முஃமினீன். அல்லாஹ் தன்னுடைய சகீனத்தை இந்த நபியின் மீதும் மூமின்களின் மீதும் இறக்கினான். ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين இந்த நபிக்கு மாறு செஞ்சு மூமின்கள் செல்லாத பாதையில் எவன் செல்வானோ. அல்லாஹ்வுடைய பார்வையில் நபியும் சஹாபாக்களும் வேற வேற கிடையாது, ரெண்டு வேறையா? குர்ஆனுடைய நடைமுறையை பாருங்க. நபியை சொன்னா அல்லாஹ் கூட யாரை சேர்த்துக்கிடுவான்? சஹாபாக்கள் எல்லாம் சேர்த்துக்கிடுவான். அப்படிதான் அல்லாஹ் பேசுறான். இந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய இந்த கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நபி அவர்கள் சொல்லும்போது கூட மான அலைஹி வாஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும். ஆனால் இன்றைக்குள்ள வழிகேடு என்ன? நாங்கள் குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம், சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம். இன்றைக்கு நம்ம மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? சலஃபுகள் சஹாபாக்களை பின்பற்றுவார்கள். டேய், சஹாபாக்களை தானே பின்பற்றணும், வேற யாரை பின்பற்ற சொல்கிற நீ? சஹாபாக்கள் என்ன ஃபிரௌனா? நவூது பில்லா. நீ இதை ஒரு விமர்சனமாக எங்கள் மேலே வைக்கிறீன், உனக்கு வெக்கமா இல்லையா? கொஞ்சம் வெக்கப்படணுமா இல்லையா? நம்ம ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொன்னால் நம்ம சொல்கிற கருத்து என்ன அர்த்தத்தை தருதுன்னு பார்க்கணும். இவங்க சலஃபுகள் சஹாபாக்களை பின்பற்றுறாங்க. ஆமாம், சஹாபாக்களை தானே அல்லாஹ் ஈமானுக்கு தக்வாவுக்கு எல்லாத்துக்கும் அவங்கள தானே உதாரணம் காட்டுறான். இந்த குர்ஆனுக்கே அவங்கள தானே அல்லாஹ் அச்சாணியை ஆக்கி வச்சுருக்கிறான். அப்போ சஹாபாக்களை பின்பற்றாமல் வேறு யாரை பின்பற்ற சொல்கிற? சஹாபாக்களை பின் சஹாபாக்களை நான் ஃபிரௌனை பின்பற்ற சொன்னால் என்கிட்ட கேளு, நீ சட்டையை பிடிச்சு கேளு. அல்ல அபூஜகளை பின்பற்ற சொன்னால் நீ கேளு. அல்லது இணையை பின்பற்ற சொன்னால் நீ கேளு. நபியையும் நபித்தோழர்களையும் பின்பற்ற சொன்னால் இதெல்லாம் ஒரு விமர்சனமா? இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? அப்போ இன்னைக்கு சமூகத்தில் அப்படி யாருக்கு இந்த சிந்தனை வரமாட்டேங்குது? சஹாபாக்கள் ஆமாம், அவங்க தான் நமக்கு குர்ஆனை பாதுகாத்தாங்க, அவங்க தான் நமக்கு ஹதீஸை பாதுகாத்து கொடுத்தாங்க, அவங்க தானே அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்து காட்டினாங்க, எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் அவங்கள தானே சொல்லி காட்டுறான். முனாஃபிக்கின் கூட இவங்களை பாரு, ஏய் இவங்களை பாரு, இவங்க ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இவங்க பாதையில் போகணும்னு சொல்கிறான். அப்போ அவங்கள பின்பற்றுறா நமக்கு என்ன பிரச்சனை? அவங்கள பின்பற்றுறவங்கள போய் இவங்க வழிகேடர்கள்னு சொல்கிறாங்க. பின்பற்றாமல் போன இவங்க தானே வழிகேடர்கள். அந்த சிந்தனை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு வருது. ஆனால் சிந்தனை இல்லாத மக்களுக்கு ஏதோ சஹாபாக்களை பின்பற்றுறாங்களோ அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. சரி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ பிரிவினை என்றால் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யூதனுடைய வழி கிறிஸ்தவனுடைய வழிங்கிறானே, நபிகளார் வேற சொல்லி காட்டுறாங்க 73 கூட்டமும் பிரிஞ்சு போகும், அது எல்லாமே நரகத்துக்கு போகும், ஒன்று தான் சொர்க்கத்துக்கு போகுங்கிறாங்க. அந்த ஃபிர்கா, ஃபிர்கானா பிரிவினை, ஃபிர்கானா என்ன பிரிவினை. இந்த பிரிவினைங்கிற வார்த்தையை அல் குர்ஆனில் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கானா இல்லையா? பயன்படுத்தியிருக்கானா இல்லையா? பயன்படுத்தியிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மை தெரியுமா? ஒற்றுமை. பிரிவினைக்கு எதிர்ப்பதும் எது? ஒற்றுமை. ஒற்றுமை ஃபர்லா இல்லையா? ஒற்றுமை ஃபர்லா இல்லையா? இதுல வந்து ரெண்டு கருத்து இருக்கு. ஒரு சாரார் ஒற்றுமை ஃபர்ல், ஒற்றுமை கட்டாயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எதுலன்னு சொல்ல மாட்டாங்க. ஒற்று நம்மளை ஒன்றுபட்டு இருக்கணும், எதில் ஒன்றுபட்டு இருக்கணும் அதை சொல்ல மாட்டாங்க. இன்னொரு சாரார் ஒற்றுமையெல்லாம் அல்லாஹ் போதிக்கவே இல்லை, அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்யலை, ஒற்றுமையெல்லாம் சொல்லவே இல்லைம்பாங்க. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இதையும் அல்லாஹ் சொல்லலை, இதையும் அல்லாஹ் சொல்லலை. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள். வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இப்போ அனைவரும் சேருங்கள் என்றால், பிரியாதீர்கள் என்றால் அல்லாஹ் எதை வலியுறுத்துறான் சொல்லுங்க? ஒற்றுமையை வலியுறுத்துறான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தடையும் இருக்கு. ஒன்றுபடு, வஅதஸிமு ஜமீஆ, அனைவரும் சேர்ந்து ஒன்றுபடுங்கள், பற்றி பிடியுங்கள் அப்படின்னா அது அல்லாஹ் ஒற்றுமை கடமை. ஒற்றுமை வந்து இப்போ கடமையாயிருச்சு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி. வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள்.
இப்போ அல் குர்ஆனுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா ஒற்றுமை என்பது ஃபர்லு தான். ஆனால் எதில் ஒற்றுமை? ஃபீஹி பி ஹபுலில்லா, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிப்பதில் நம்ம ஒன்றுபட்டு தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தீனில் அக்கைமுத்தீன் வலா தஃபர்ரகு ஃபீஹி. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், ஷரஅ லகும் மினத்தீன் மா வஸ்ஸா பிஹி நூஹன், இந்த மார்க்கத்திலே நூஹுக்கு அல்லாஹ் வலியுறுத்தியதை உங்களுக்கு மார்க்கமாக்கி இருக்கிறான். நூஹு நபிக்கு வலியுறுத்தியது ஒமா ஒஸ்ஸைன் வல்லதி ஔஹைனா இலைக, உமக்கும் நாம் வஹியாக அறிவித்த விஷயம். ஒமா ஒஸ்ஸைனா பிஹி இப்ராஹிம் வ மூசா வ ஈசா, இப்ராஹிம் மூசா ஈசா இவர்களுக்கெல்லாம் நாம் வலியுறுத்திய விஷயம், அனைவருக்கும் சொன்ன விஷயம் என்ன? அன் அகைமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள். அதை மட்டும் அல்லாஹ் சொல்லல, வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. அப்போ ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருப்பதுங்கிறது ஃபர்து, அது கட்டாய கடமை. எதில் ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லுங்க? தீனை நிலைநாட்டுவதில், இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதில் நீங்கள் ஒன்று ஒற்றுமையாக இருங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இதைத்தான் இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி, முதல் நபி, முதல் ரசூல் யார்? முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதல் ரசூல் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அங்க இருந்து அல்லாஹ் இதை தான் வலியுறுத்தி இருக்கிறார். அப்ப இது சாதாரண உடன்படிக்கை இல்லைங்க. மார்க்கத்தை நிலைநாட்டுவது முக்கியம், அதை எப்படி நிலைநாட்டணுமா, அதுல பிரிந்து விடாமல் நிலைநாட்டுங்கள். அப்ப யூத நசராக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க மார்க்கத்தை பிடிக்கலையா, மார்க்கத்தை கடைபிடிக்கலையா? அவன் தௌராத்தை வச்சிருந்தான், அவனும் இபாதத்துகள்லாம் செஞ்சான், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து அவங்ககிட்ட உள்ள பிரச்சனை என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஹுமுல் பையினாத், தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்த பிறகு அதிலே முரண்பட்டு பல கூட்டங்களாக பிரிந்தார்களே, அவர்களை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படிங்கிற அல்லாஹ். தெளிவான சான்றுகள் வந்த பிறகு அந்த சான்றுகளோடு முரண்பட்டு பல கூட்டங்களாக பிரிந்தவர்கள் அவர்களை போல ஆகிவிடாதீர்கள். யார் அவங்க சொல்லுங்க? சான்றுகள் வந்த பிறகு அதனோடு முரண்பட்டு பல கூட்டங்களாக பிரிந்தவர்கள் யார் சொல்லுங்க? யூதர்கள், நசராக. அப்ப யூதனுடைய வழி வேண்டான்னு சொன்னால, அந்த யூதன் செய்கிற வழி என்ன? பிரிவினை. அந்த யூதன் செய்கிற வழி என்ன? பிரிவினை. அந்த நசராக்கள் செஞ்ச காரியம் என்ன? பிரிவினை. எப்படி பிரிவாங்கிறதே அல்லாஹ் சொல்றான். அவன் எப்படி பிரிவான்? மின் பஅதி மா ஜாஹுமுல் பையினாத், சான்றுகள் வந்த பிறகு பிரிவாங்க. மின் பஅதி மா கலூஹு, தெரிந்த பிறகு பிரிவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இவங்கள்ட்டெல்லாம் ஆதாரங்கள் வராம ஏதோ தெரியாம இந்த பிரிஞ்சிட்டான், அவங்களுக்கு மத்தியில் பல கூட்டங்களா உருவாகிட்டான்னு நீ நினைக்காத. அவங்கிட்ட ஆதாரம் வந்த பிறகுதான் அவன் இந்த குழப்பத்தை செய்தான், எதோடு முரண்பட்டான். ஆதாரங்களோடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவங்களை அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான், இவர்கள் இப்படித்தான் முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள், இல்லா மர் ரஹிம ரப்புக், உன்னுடைய இரட்சகன் அருள் புரிந்த நபர்களை தவிர. அப்ப இவங்களுடைய இயல்பு என்னன்னா முரண்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரை தவிர? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களை தவிர. அப்போ சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான கொள்கை குழப்பங்களை எல்லாம் உருவாக்கவே கிடையாது, சஹாபாக்கள் காலத்தில் இருக்கலை. அப்போ வழிகேடு என்பது அல் குர்ஆனுடைய பார்வையில் என்னன்னு கேட்டால் பிரிவினை. அல்லாஹ்வுடைய தீனின் பிரிவினை. யூதன் அந்த பிரிவினையை செய்தான், நஸ்ரா அந்த பிரிவினையை செய்தான், நன்மக்கள் அந்த பிரிவினையை செய்ய மாட்டார்கள். சரி, வழிகேடுனா பிரிவினைங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். பிரிவினை எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும்? நீங்க கிறிஸ்தவ நசராக்களை பாருங்க, அவங்க ஒரு கூட்டம் கிடையாது, அவங்களுக்குள்ள நிறைய கூட்டங்கள் இருக்குது. ப்ராட்டஸ்டன்ட்னு ஒரு கூட்டம் இருக்குது, வேற கூட்டம் இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு பேர் சொல்ல தேவையில்லை. இவங்க அவங்க உண்மையானவங்க கிடையாது, இவங்க இவங்க உண்மையானவங்க இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது யூதன் மட்டும் இப்படி சொல்லலை, நஸ்ராவும் இதே வேலையை தான் சொன்னான். காலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா அலாஷை, யூதர்கள் சொன்னார்கள் நசராக்கள் ஒன்றுமே இல்லை, அவங்களாம் அது சத்திய கொள்கையில் இல்லைன்னு யார் சொன்னா?
யூதன் சொன்னான். வா காலத்தின் நசாரா, நசராக்கள் சொன்னார்கள், லைசத்தில் யஹூது அலாஷை, யூதர்கள் ஒன்றுமே இல்லை, நீ ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை, நீனும் ஒன்றும் இல்லை, நீனும் ஒன்றும் இல்லை. ஆனால் இவன் அவனை பார்த்துக்கிட்டு என்ன, நீ சரியில்லைங்கிறது, அவன் இவனை பார்த்துட்டு நீ சரியில்லைங்கிறது. ஆனால் எது சரி எது சரியில்லைங்கிறதுக்கு வகும் எத்தனூழல் கித்தான், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கும், அதை அவன் படிக்க மாட்டான், அதை பின்பற்றுறது கிடையாது. இப்போ மனோ இச்சைப்படி பல கூட்டங்களாக பிரிஞ்சு கிடந்தாங்க. சரி, அல்லாஹ்வுடைய தீனில் பல கூட்டங்களை உருவாக்குவதென்றால் என்ன, எப்படி இந்த கூட்டங்கள் உருவாகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, எனக்கு பிறகு 73 கூட்டம் பிரியும் சொன்னாங்க. குறிப்பிட்டு ஒரு கூட்டத்துடைய பெயரையே சொன்னாங்க. முஸ்லிம்களில் எனக்கு பிறகு ஒரு கூட்டம் உருவாகும், அந்த கூட்டத்தினுடைய தலைவன் இப்படி இப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த அடையாளம் உட்பட, அவங்களுடைய தன்மைகள் உட்பட சொன்னாங்க. அந்த கூட்டத்தார்கள் யாரை சொல்லுங்க பார்ப்போம். முதலில் உருவான கூட்டம், இஸ்லாமிய வரலாற்றில் முதலில் உருவான கூட்டம் ஹவாரிஜ். இந்த கூட்டத்தாரர்களை பற்றிலாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு 1000 வழிகட்ட கூட்டம் வந்தாலும் சரி நம்ம அடையாளம் கண்டு ஒதுக்கி வச்சுருவோம். ஆ, நீ உனக்கு லிங்க் அங்கல போய் சேருது, கண்டிப்பாக தொடர்பு அங்கே போய் கனெக்ஷன் ஆகும். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை எழுதிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ் ஏன் இந்த 3 சாரார சொன்னான் தெரியுமா, சஹாபாக்கள், யூதர்கள், நசராக்கள். உலகத்தில் இன்னைக்கு எந்த வழிகட்ட கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த வழிகட்ட கூட்டங்கள் 1000 இருக்கலாம், 10000 இருக்கலாம், பல பேர்களில் அவங்க இருக்கலாம், எந்த கூட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு தொடர்பு ஒன்று நசராவோட போய் சேரும், அல்லது யாரோட போய் சேரும், யாரோட போய் சேரும், யூதனோட போய் சேரும். நேர்வழியில் இருந்தால் அவன் யாரோட சேர்ந்து நிற்பான், யாரோட சேர்ந்துருப்பாங்க, சஹாபாக்கள், அந்த அலைகள், அவங்களோட போய் என்ன செய்வாங்க, சேர்ந்து இருப்பாங்க. அது அந்த சாயல் இருக்கும், யூதனுடைய சாயல் உள்ளவர்களாகத்தான் இன்னைக்கு எந்த ஒரு வழிகட்ட கூட்டத்தார்களும் இருப்பாங்க. அது என்ன சாயலுங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், அந்த வழிகட்ட கூட்டத்தார்களை படிக்கப்படி வந்து நமக்கு தெரியும். சரி, இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய முதல் வழிகட்ட கூட்டம் யார் தெரியுமா, அல் ஹவாரிஜ். ஏன் அல்லாஹ் அந்த பிரிவினையே தடுக்கிறான், மார்க்கத்தை நிலைநாட்டணும், நீ பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறான். பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஃபர்ரக்கூ தீனஹும் வகானு ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, தங்களுடைய மார்க்கத்தை பல கூட்டமாக பிரித்து பல குழுக்களாக உருவாகி இருக்கிறாங்களே, அவங்கள மாதிரி நீ ஆகிவிடாதே, அவர்களோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது, பிரிவினை கூடாது, பிரிவினை ஹராம். ஆனால் இன்னைக்கு ஒரு சாரார் இருக்கிறாங்கல்ல, தௌஹீத், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க பிரிவினை கூடாதுன்னு என்றைக்காவது பயான் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள். குர்ஆனை பற்றி பிடிக்க வேண்டும், ஹதீஸை பற்றி பிடிக்க வேண்டும் அப்படின்னு பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, பல டாப்பிக்கில் பேசுவாங்க, இஸ்லாம் கூறும் குடும்பவியல், இஸ்லாம் கூறும் பொருளாதாரம், இப்படி எத்தனை தலைப்புகள் அள்ளி வளாசுவாங்க. பிரிவினை கூடாதுன்னு நீ என்னைக்காவது பேசியிருக்கியா, ஆரம்ப காலத்தில் பேசியிருப்ப, ஏன் பேசலை, நீ அந்த வேலையைத்தானே செய்கிற அளவு, அப்புறம் நீ எப்படி அந்த தலைப்பில் பேசுவ, செய்கிறதுனா அது என்னது பிரிவினை. இன்னைக்கு ஒரு ஜமாத், நாளைக்கு ஒரு ஜமாத், நாளைக்கு ஒரு ஜமாத், இன்னைக்கு ஒரு ஜமாத் உருவாக்கிட்டு அது வரைக்கும் நேற்று வரைக்கும் இருந்தவங்க இனி முஸ்லீமே கிடையாது, போடா, அவன் கொள்கையிலிருந்து தடம் புரண்டு விட்டான். நேற்று வரைக்கும் நகமும் சதையுமா பழகியிருப்பான், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும், பொருளாதார பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது பதவி பிரச்சனையோ, அதோடு அவ்வளோதான், கொள்கையிலிருந்து தடம் புரண்டு விட்டார்கள், இவர்கள் முஷ்ரிக் ஆகி விட்டார்கள், அவர்கள் காஃபிர் ஆகி விட்டார்கள், அவங்க பள்ளிக்கு போகாதீங்க, அவங்கள பின்பற்றி தொழுகாதீங்க, முடிஞ்சு போச்சு. இவங்க எப்படி பிரிவினை கூடாதுன்னு ஹராம்னு பேசுவாங்க, ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆன்ல எத்தனை வசனத்தில் பேசுகிறான், விலா தத்தஃபர்ரகு, பேசாத, பிரியாத, விலா தக்கூனு கல்லதீன தஃபர்ரகு, பிரிஞ்சவன் போல நீ ஆயிராத, அதை மட்டும் சொல்லலை, உலாயிக லஹும் அதாபுன் அதீம், அவனை மாதிரி நீ ஆன, எவனை மாதிரி, யூத நஸ்ரா மாதிரி பல கூட்டங்களா நீ மாறின, உலாயி கலகும் அதாபு நதியும், உனக்கு கடுமையான வேதனையை கொடுப்பேங்கிற அல்லாஹ். இது சாதாரண வார்த்தை அல்ல, அப்படி அல்லாஹ் உன்னை நரகத்தில் நான் போடுவேன், உனக்கு கடுமையான வேதனையை தருவேன்னு சொன்ன ஒரு விஷயத்தை இன்னைக்கு இவங்க பேசுறாங்களா,
அதனுடைய ஆபத்தை பேசுறாங்களா? பேசுறதில்லை. ஏன்? செய்வதே அதுதானே தங்களுடைய தொழிலே. எது மற்ற ஈமான் கொண்டவர்களை எல்லாம் குறை சாட்டி இவன் கொள்கைவாதி இல்லை. இவன் 72 வழிகட்ட ஒரு மாநாடு நடத்தினா, அதில் பார்த்தீங்கன்னா வழிகட்ட சாராருடைய பிரிவு, வழிகட்ட கூட்டத்தாருடைய பேரு பட்டியல் யாரா அதில் இருக்கிறா? குர்ஆன் ஹதீஸை முறையாக பின்பற்றக்கூடிய மக்களுடைய பேரெல்லாம் அதில் இருக்கிறது. காரணம் என்ன? தங்களுடைய ஜமாத்தில் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக. உன்னுடைய ஜமாத் என்ன? நீ அல்லாவா? நீ அல்லாவுடைய ரசூலா? இந்த ஜமாத்தில் உள்ளவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இதில் உறுப்பினரா இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாதா? நீ மனிதன் உருவாக்கியது இது. ஆனால் எந்த அளவுக்கு மமதை கூடி விட்டது? இங்கே உறுப்பினராக இருந்தால்தான் அவர்கள் கொள்கைவாதி. எங்களுடைய ஜமாத் இல்லை என்றால் அவர் கொள்கைவாதியே கிடையாது. நீ சகோதரனே கிடையாது, கொள்கை சகோதரனே கிடையாது. அல்லாஹ் நஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையான கொள்கை எது தெரியுமா? உண்மையான கொள்கை எது தெரியுமா? நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், நீங்கள் என்னை யாருக்காக நேசிக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். நான் ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன், நீங்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கிறீங்க. ஆனால் நீனுள் ஆயிலா அல்லா முகமது ரசூலா கலிமா சொல்லியிருக்கிறீங்க, நானுள் ஆயிலா அல்லா முகமது ரசூலா கலிமா சொல்லியிருக்கிறேன். இப்போ நீ ஒரு இயக்கத்தில், நான் ஒரு இயக்கத்தில் இருக்கிறனால நீ என் கொள்கை சகோதரன் இல்லைன்னு என்று சொன்னா நான் வழிகட்டவன். என்னை பார்த்து நீங்கள் என் கொள்கை சகோதரன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வழிகட்டவர்கள். ஒரு அளவுகோள். என்ன அளவுகோள்? கலிமா சொன்னவர்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமாவை மொழிந்தவர்களா? அவர்கள் அனைவரும் சகோதரர்கள். இப்படி என்றைக்கு நாம் வருகிறோமோ அன்றைக்கு தான் நாம் அல்லாஹ்வுக்காக நம்ம ஈமான் கொண்டிருக்கோம், அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கிறோம் அர்த்தம். அந்த டாபிக் கொஞ்சம் விரிவான ஒரு டாபிக். அது தொடர்பான ஹதீஸ்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா, வல்லாஹி லா துமினூ ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரை ஈமான் கொண்டவர்களாக மாட்டீர்கள். வலா தஹாப்பு, ஒருவரை ஒருவர் நேசிக்க மாட்டீர்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன் என்று சலாமை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பரப்புங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் வழிகட்ட கூட்டத்தார்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தீனில் விளையாடக்கூடிய வேலையை தான் செய்வாங்க, வேற ஒன்றும் இல்லை. எப்படி வழிகட்ட கூட்டம் வரும் தெரியுமா? விஷயம் ஒன்று, குழப்பம் நடத்துறதுக்கு எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆயிரக்கணக்கிலே உண்டு, ஆனால் செய்கிற குழப்பம் ஒன்று. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கே குழும்பி இருக்கிறோம்ல, இந்த சபையில் நம்ம இருக்கிறோம், இருக்கிறோமா இல்லையா? இங்கே வந்து ஒரு எத்தனை பேர் நம்ம இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்குறோம்? ஒரு 200 பேர்னு வைங்க, ஒரு 200 பேர், 300 பேர் உட்கார்ந்துருக்குறோம்னு வைங்க. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நம்ம எல்லாரும் ஒரே கொள்கையில் இருக்கோம், அக்கீதாவில் இருக்கிறோம், இப்போ ஒன்றுபட்டு இருக்கிறோம். இதில் யாராவது ஒரு 4 பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படி யாரும் உருவாக வேண்டாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பிரிவினை என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஒரு 4 பேர் என்ன செய்கிறாங்க, எந்திரிச்சு ஒரு புது கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அங்கே இவங்க வந்து ஒற்றுமைங்கிறத ஃபர்லுங்கிறாங்க, அல்லாஹ் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான். அப்படியெல்லாம் குரானில் ஃபர்லுங்கிறதுலாம் கிடையாது. இவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து குரானை மறுத்தவர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செய்கிறாங்க, குரானை மறுத்து விட்டார்கள்னு ஒரு 2 பேர் கிளம்பிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க நமக்கு பின்னாடி நின்று சொல்லுவாங்களா? இந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி தான் பிரிவினை வரும். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நல்ல விளங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒற்றுமைங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது தொழுகைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு செய்யலாம், அல்லது ஏதாவது முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை வச்சு சொல்லலாம், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் முடிவு என்னன்னு கேட்டால் நீ முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டா அவன் நம்ம பின்னாடி நின்று தொழுக மாட்டான். இப்போ இந்த சமூகத்தில் இது பிளவாக பிரிவினையாக உருவாகும். இதைத்தான் யூதர்கள் நசராக்கள் செய்தார்கள், எல்லா வழிகட்ட கூட்டத்தார்களும் செஞ்சாங்க. புரியுதா உங்களுக்கு? அதை முதல் நீங்கள் புரியணும். இப்போ மசாயில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அது ஃபிர்கா கிடையாது. இப்போ உதாரணமாக நான் வந்து தொழுகையில் அத்தையாத்த விரலை நீட்டி வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம். இப்போ இது சகோதர உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யூசுஃப் ஐஜி அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு, விரலை அசைக்கணும்னு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்கன்னு உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். இதனால் நான் அவரை பின்பற்றி தொழுவேன், அவர் என்ன பின்பற்றி தொழுவார்,
நான் அவரை ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீமாக பார்ப்பேன், அவரை என்ன ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீமாக பார்ப்பார், இப்படித்தான் நாங்கள் பயணிப்போம். இது மசாயில் உள்ள கருத்து வேறுபாடு, எங்களுக்கு மத்தியில் அகைதா அவ்வளோ கொள்கையில் வேறுபாடு கிடையாது. என்னை பார்த்து வழிகட்டு விட்டாருன்னு அவரை சொல்ல மாட்டார், அவரை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன் வழிகட்டு விட்டார்னு சொல்ல மாட்டேன். நான் அவரை பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன்னு கேட்டால், இது மசாயில் பிரச்சனை. அவர் அதுதான் ஹதீஸுக்கு நெருக்கம் என்று நினைக்கிறார், இதுதான் ஹதீஸுக்கு நெருக்கம் என்று நினைக்கிறார். அவருடைய எண்ணம் சரியாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு ரெண்டு குழி கொடுப்பான், தப்பாக இருந்தால் கூட அல்லாஹ் ஒரு குழி கொடுப்பான், நரகத்தில் அவரை போட மாட்டான் அப்படின்னு நான் நம்புவேன். அவர் என்ன எப்படி நம்புவார், என் விஷயத்தில் எப்படி என்ன வகிப்பார், அப்பாஸ் அலி வரலை நீட்டி வைக்கிறாரு, அவரும் குரான் சொன்னாவை பின்பற்றக்கூடியவர் தான், விதத்தை பின்பற்றக்கூடியவர் இல்லை, ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர் இல்லை. அவர் செய்த ஆய்வில் ஹதீஸுக்கு நெருக்கமான முடிவு, நபிகளாருடைய சுன்னாவுக்கு நெருக்கமானது இதுதான் என அவர் நினைக்கிறார். முடிவு சரியாக இருந்தால் ரெண்டு கூலி, தப்பாக இருந்தால் ஒரு கூலி. யாரையும் அல்ல பாவத்தில் தள்ள போகிறதில்லை. வாங்க, நமக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய இலக்குகள் இருக்குது, களிமாவை போதிக்கிறது, வழிகேடுகள் அம்பலப்படுத்துறது, அதிலையெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். உங்கள் நிலைப்பாடு என்ன பேச்சு, ஆற்றுறதா நீட்டுறதா, ஆற்றுறது, இப்போ வரைக்கும் ஆற்றுறது தான், நம்ம நீட்டுறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை நம்ம நேசிக்கிறோம், அவரை நம்மளை நேசிக்கிறோம், என்றைக்கு நாங்கள் முக சுழிச்சதில்லை, எங்களுக்கு மத்தியில் இந்த வேறுபாடு வந்ததில்லை. இப்படி தாங்க இமாம் ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி எல்லா இமாம்கள் இப்படி தாங்க இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் அகீதாவில் வேறுபாடு வரலை, எதில் தான் வந்துச்சு, இந்த மாதிரி வரல செய்கிற விஷயம், கை எங்கே நெஞ்சில் கை கட்டுறதா, கொஞ்சம் இறக்கி கட்டுறதா, இதில் தான் வந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாரும் அகீதாவில் ஒன்றுபட்டாங்க. நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி, இவங்க நம்புற விஷயத்தை இவன் முசிறி சிறுக்குன்னாக்குறது, இவங்க நம்புற விஷயத்தை அவங்க சிறுக்குன்னாக்கி, ஏய் இனிமேல் நீ கொள்கை கெட்டவன், நீ வந்து சிறுக்கு வைத்து விட்டாய், உனக்கு பின்னால் நின்று தொழுக மாட்டாய், தொழுக மாட்டேன், எனக்கு பின்னால் நின்று நான் தொழுக மாட்டேன், இப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நீ பயான் வச்சா நான் வரமாட்டேன், நான் பயான் வச்சா நீ வரமாட்டேன். அந்த வேறுபாடெல்லாம் இமாம்களுக்கு மத்தியில் இருந்ததில்லை, நேர்வழியில் இருந்த மக்களுக்கு மத்தியில் இருந்ததே கிடையாது. இதை நாம் புரியணும். ஏன்னா ஃபிருக்காவை பற்றி புரியும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கே, இது ஃபிருக்கா கிடையாது, இது என்ன கிடையாது, ஃபிருக்கா கிடையாது. இது மாதிரி கருத்து வேறுபாடு நபி வாழும்போதே சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிச்சு, உருவாச்சா இல்லையா, உருவாச்சு. பயணத்தில் ஒரு சஹாபி முழுமையாக தொழுகிறார், ஒரு சஹாபி சலுகையை பயன்படுத்துகிறார், நபி அவர்கள் ரெண்டு பேர் மேலேயும் குற்றம் சொல்லலை. ஒரு சஹாபி ஒரு மாதிரி தயமம் செய்கிறாரு, இன்னொரு சஹாபி வேறு மாதிரி செய்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரையும் குற்றம் சொல்லலை, சட்டத்தை என்ன செஞ்சாங்க, விலக்கி கொடுத்தாங்க. அப்போ இந்த கருத்து வேறுபாடு கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும், ஆனால் இது இந்த வேறுபாடு நமக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தாது. ஆனால் யூத நஸ்ரா ஏற்படுத்தினானே, வலா யஸாலூன முக்தலிஃபீன், இவர்கள் முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு மத்தியில் பிளவுபட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த பிளவு எது, அது எந்த பிளவு, கொள்கை குழப்பம். என்ன, நான் தான் உண்மையான நஸாரா, இவன் தான் உண்மையான நெசாரா, அவன் கூட்டத்தில் போய் சேராது, அவன் கூட்டத்தில் பொண்ணே எடுக்காத, இது மாதிரி வருதா இல்லையா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில். இதுதான் ஃபிருக்கா. எது ஃபிருக்கா, என்னை சக முஸ்லீமாக நினைத்து எனக்கு பின்னாடி நீங்கள் தொழுதால் அது பிரிவினை கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருப்பதாக நீங்கள் நம்பினால் அது பிரிவினை கிடையாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருப்பதாக நான் நம்பினால் அது பிரிவினை கிடையாது. ஆனால் நாம் எல்லாரும் மார்க்கத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது நான் மட்டும்தான் கொள்கைவாதி, நீ கொள்கை கெட்டவன், நான் மட்டும்தான் சரியான மார்க்கத்தில் உள்ளவன், நீ மார்க்கத்திலிருந்து தடம் புரண்டு விட்டாய், இப்படிங்கிற மாதிரி எந்த சாரார் முடிவெடுக்கிறாங்களோ நல்ல விளங்கிக்கோங்க, அவங்க யூத நசராக்களுடைய பாதையில் போய்விட்டார்கள். மார்க்கத்திலே ஒரு 73 கூட்ட ஃபிருக்கா இருக்கே, அந்த ஒரு ஃபிருக்காவில் இவர்கள் வந்து விட்டார்கள். இன்னைக்கு அது நடக்குதா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா வழிகேடுகளை நம்ம புரியறதா இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகட்ட கூட்டம் வரும்னு சொன்னாங்களே, அந்த வழிகட்ட கூட்டம் என்ன செஞ்சிச்சுங்கிறத பார்க்கணும். இப்போ நபிகளாக இருக்க பிறகு உருவான கூட்டம் யார், ஹவாரிஜுகள். யார் ஹவாரிஜுகள், யார் இவங்க, ஹவாரிஜுனா என்ன அர்த்தம், கிளர்ச்சியாளர்கள். ஹவாரிஜுனா என்ன அர்த்தங்க, கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு கட்டுப்படாமல் கிளர்ச்சி செய்வாங்க. அவங்களுடைய சித்தாந்தம் என்ன தெரியுமா, அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். அல் குர்ஆனுடைய சித்தாந்தம் தான் அவங்களுடைய சித்தாந்தம். அல் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அதை செய்யணுமா செய்யக்கூடாதா சொல்லுங்க, நன்மை ஏவணுமா ஏவக்கூடாதா,
ஏவனும் இல்லை. தீமையை தடுக்கணுமா தடுக்கக்கூடாதா? தடுக்கணும். அப்போ நம்மளும் ஹவாரிஜோட சேர்ந்துடலாமா? நான் ஊதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நன்மையவி தீமையை தடுக்கணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அல் குரான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைக்கு ஒரு தப்பான வியாக்கியானம் கொடுத்தானே ஹவாரிஜ், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இங்கே ஏதோ ஃபஹமு சஹாபா வருது. இப்போ பிரச்சனை என்ன? நன்மையை ஏவணுமா ஏவக்கூடாதாங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும், அதை நம்மளும் சொல்கிறோம், ஹவாரிஜுன்னு சொல்கிறான். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அவன் அதை எப்படி எடுத்துக்கிட்டான் தெரியுமா? நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுனா, ஒரு ஆட்சியாளர் ஒரு தவறு செய்தால் அதை நாம் தட்டி கேட்க வேண்டும், அதற்கு எதிராக நாம் கிளர்ச்சி செய்ய வேண்டும். ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர், சரி நம்ம கல்குரான் சொன்னால் என்ன சொல்லுது? ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் தவறு செய்வதை கண்டால் அவருக்கு எதிராக நம்ம என்ன செய்யக்கூடாது? கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடாது. என்ன செய்யணும் அவருக்கு? நமக்கு முடிந்தால் அவருக்கு எடுத்து சொல்லலாம், முடியலையா நம்ம பொறுமையாக இருக்கணும். எது வரைக்கும்? ஹத்தா தரவு குஃப்ரன் பவாஹன், தெளிவான இறை நிராகரிப்பை அவரிடத்தில் காண்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? பொறுமையாக இருக்கணும். இதுதானே நம்முடைய குர்ஆன் சொல்ல ஹதீஸ் சொல்லக்கூடிய தீர்ப்பு? ஹதீஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா? இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு அநியாயமே செஞ்சாலும் சரி, நம்ம பொருளை பிடுங்கி கொண்டாலும் சரி, நாம் சகித்து கொண்டு தான் இருக்கணும், அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது. இதுதான் சுன்னாவுடைய தீர்ப்பு. ஆனால் இந்த ஹவாரிஜிகள் அந்த சுன்னாவை ஏற்றுக்குருவாங்களா? ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கிற மாட்டாங்க சொல்லுங்க? ஹதீஸ் தெளிவாக இருக்குது. ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் கலிமா சொன்னார்னா, அவர் சிறுக்கிற வைக்கிறது குஃபுருக்கு போகிற வரைக்கும் நீ கட்டுப்படணும்ப்பா, அது வரைக்கும் அவர் என்ன பாவங்களை செஞ்சாலும் நீ பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், அவருக்கு எதிராக நீ கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடாதுன்னு சுன்னா தெளிவாக சொல்லுது. ஹதீஸ் புகாரியில் முஸ்லீமில் பல நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதை ஹவாரிஜிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கிற மாட்டாங்க சொல்லுங்க? அவங்களுடைய அறிவு குறைபாட்டினால. அது குரானுக்கு முரண். இந்த ஹதீஸ்கள்லாம் என்னவா? குரானுக்கு முரணா? யாருக்கு? ஹவாரிஜிகள். என்னடா குரானுக்கு முரண்? ஏன் குரானுக்கு முரண்? குரானுக்கு முரண்னா, ஆமாம், அல்லாஹ் நன்மையை தீமையை தடுக்க சொல்கிறான். இந்த ஹதீஸ் என்ன செய்யுது? நம்மளை ஆஃப் ஆக்குது, அவனுக்கு எதிராக பேசாதன்னு வாய மூட சொல்லுது, அப்போ தீமைக்கு ஒத்துழைக்க சொல்லுது. அதனால குரானுக்கு முரண். குரானுக்கு முரணா? அவன் யோசிக்கிறமா யோசிச்சா முரண் தான். அவன் புத்தியில் பார்த்தோம்னா என்னது? அது முரண் தான். ஆனால் சுன்னா என்ன சொல்லுது? இது முரண் இல்லை. இதுவும் ஒரு வகையில் ஒரு நன்மை ஏவுறது தான். ஒரு ஆட்சியாளர் இன்றைக்கு முஸ்லீமாக இருக்கிறான், ஒரு அறியாமல் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், நாளைக்கு அல்லாஹ் நான் திருந்துவான். ஏன்னா அவன் முஸ்லீம்ங்கிறதுனால அவன்கிட்ட பக்குவமாக தான் எடுத்து சொல்லணும். சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் நீ எதிர்த்து கிளம்புனேன்னு சொன்னால் அப்போ எவன் தான் ஆட்சி செய்ய முடியும்? எவன் ஆட்சிக்கு வந்தாலும் ரெண்டு மூணு தப்பு இருக்கத்தான் செய்யும். அப்போ இஸ்லாமிய ஆட்சியே இருக்காது. ஒரு இஸ்லாமிய மன்னனை தூக்கி விட்டலாம், மறுபடியும் ஒரு இஸ்லாமிய மன்னனை கொண்டு வர முடியுமா உனக்கு? எத்தனை நாடுகளில் இஸ்லாமிய நாடுகள் அல்லோலப்படுது. அதெல்லாம் நபி அவர்கள் உணர்ந்துதா அழகான தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அவனுக்கு எப்படி தெரியும்? அல் குர்ஆனுக்கு முரணா தெரியும். இதோட நிற்க மாட்டான் அந்த ஹவாரிஜ். அப்போது நாமெல்லாம் என்ன செய்வோம்? ஹதீஸை ஃபாலோ பண்ணணும். இது குர்ஆனுக்கு முரண் இல்லைங்க. நன்மையை தீமையை தடுக்கணும், அதுவும் உண்மைதான். ஆனால் ஆட்சி முஸ்லீம் ஆட்சியாளர் அவர் சிறுக்கு வைக்காத வரைக்கும் நாங்கள் அவருக்கு செய்ய அநியாயமாக இருந்தாலும் பொறுத்துக்குருவோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்து அவன் என்ன குற்றச்சாட்டு? அவன் கோழைகள். நமக்கு என்ன குற்றச்சாட்டு? கோழைகள், குர்ஆனுக்கு விரோதிகள். இவங்க குர்ஆன் எதிர்ப்பாளர்கள், குர்ஆன் மறுப்பாளர்கள் வச்சாங்க. ஏன் இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களுக்கு ஏன் ஹவாரிஜி சஹாபா கூட சண்டை போட்டான்? சஹாபாக்களுக்கும் ஹவாரிஜிகளுக்கும் பிரச்சனையும் இது தானே. அழிரழியில் அவங்களுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். யார்? ஹவாரிஜ். இதோட நிறைய சேர்ந்துக்கிறோம். இந்த ஹதீஸ்களை மறுக்கிறது, குர்ஆனுக்கு முரண் என்று முரண்பாடை கற்பிக்கிறது, இதோட என்ன சேர்ந்துக்கிறோம்? கொள்ளுகை குழப்பம். அந்த ஃபிருக்கான் சொன்னமே அது வரும். என்ன வரும்? இவர் முஸ்லீமே கிடையாதுன்றான். அது முத்தி போய் என்ன செய்வான்? இவன் முஸ்லீமே கிடையாது, அலி காஃபீர் ஆகி விட்டார்னு ஹவாரிஜ் சொன்னான். முவாவியா, அவரும் காஃபீர் ஆகிவிட்டார். இந்த ரெண்டு சஹாபாக்களும் காஃபீர் ஆகிட்டாங்களா? நவூது பில்லா, ரெண்டு பேரும் காஃபீர் ஆகிட்டாங்களா? அப்போ இவங்க மட்டும்தான் முஸ்லீம்கள். ரெண்டு பேர் மட்டும் காஃபீர் ஆக்கலை, இந்த ரெண்டு பேருடைய கூட்டத்திலையும் சஹாபாக்கள் இருந்தாங்க. முவாவியா அவங்களுக்கு பக்கத்துலையும் நிறைய சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹுடைய சார்பிலையும் ஏராளமான சஹாபாக்கள், எல்லோரும் காஃபீர் ஆகிட்டாங்க.
அல்லாஹ் பாதுகாக்கணும். சொன்னா ஹவாரிஜ், ஏண்டா ஹபா, ஏண்டா காஃபீர் அப்படின்னு கேட்டா, ஆமா அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இனில் ஹுக்கும் இல்லா லில்லா, தீர்ப்பு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த முஆவியாவும் அலியும் என்ன செய்தார்கள், நமக்கு மத்தியில் ஒரு ரெண்டு பேரை ஏற்படுத்துவோம், ஓ சார்பில் ஒரு ஆளு, ஏ சார்பில் ஒரு ஆளு, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம ரெண்டு பேரும் கட்டுப்படுவோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்களே. அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கணுங்க, யாருக்கு கொடுக்கணும், அல்லாவுக்கு கொடுக்கணும். இனில் ஹொக்குமும் இல்லால் இல்லா, குரான் என்ன சொல்லுது, இனில் ஹொக்குமும் இல்லால் இல்லா, அல்லாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் என்று குரான் சொல்லுது. ஆனால் முஆவியாவும் அலியும் என்ன செய்து விட்டார்கள், அதிகாரத்தை மனிதர்களுக்கு வழங்கி விட்டார்கள். எனவே இந்த ரெண்டு பேர் மட்டுமல்ல, இந்த ரெண்டு பேருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லோரும் எப்படி ஆகிவிட்டார்கள், முஷ்ரிக். எல்லோரும் யாரு, முஷ்ரிக், ஷிர்க் வச்சுட்டாங்க. அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ குர்ஆனுக்கு மாற்றம், அன்னைக்கே சஹாபாக்களை குர்ஆனை வச்சு வழிகேடன்னு சொன்ன கூட்டம் தான் யாரு, இந்த ஹவாரிஜ். அன்னைக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டான். அப்போ ஃபிர்கா வருது. இப்போ என்ன வருது, சஹாபாக்கள் முஸ்லீம் இல்லைன்ட்டாங்க. இதுதான் பிரிவினை, இதுதான் பிரிவினை. அப்போ இந்த பிரிவினைக்கு அடிப்படை காரணம் என்ன, ஹவாரிஜிகள் சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்வதற்கு என்ன காரணம், யஹ்சபூன யக்ரவுனல் குர்ஆன் வலா யுஜாவிசு ஹனாஜிரஹும், குர்ஆனை ஓதுவார்கள் அவர்களுடைய தொண்டை குழியை அது கடக்காது. குர்ஆன் ஓதுவாங்க, ஆனால் அந்த குர்ஆனுடைய ஆயத்து வசனமெல்லாம் புரியாது அவன்களுக்கு. ஆனால் குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆனை புரிந்து ஓத மாட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் ஓதுவார்கள். எப்படி ஓதுவார்கள், அதை புரிந்து அந்த வசனத்துடைய சரியான அர்த்தத்தை விளங்கி ஓதுவார்கள். இவன் ஓதுறது எப்படி, நன்மையை தீமையை தடுக்கணும், அதனால் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய், அதிகாரம் அல்லாவுக்கு, அதனால் நீ காஃபீர். இது காஃபீரா, அல்லாவுக்கு மட்டும் உரிய அதிகாரத்தை கொடுத்தாதான் குஃபுர். ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும்போது வா நம்ம எப்படி இணக்கமாக போகிறோம்னு பேசுனா, இது வந்து அல்லாவுடைய அதிகாரத்தை கொடுக்கறதா. ஆனால் இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டாங்க. என்ன, குர்ஆன் வசனத்தை விளங்கக்கூடிய அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லை, அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான ஒரு வழிகேடு, குர்ஆனை ஓதுவாங்க ஆனால் குர்ஆனை பொருளுரைந்து சரியாக விளங்கி ஓத மாட்டார்கள். நீங்கள் வழிகட்ட கூட்டத்தார்கள் எல்லோரும் பாருங்கள், குர்ஆனை ஓதுவாங்க. அல் குர்ஆனை ஓதாத வழிகட்ட கூட்டத்தார்கள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள், இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க காஃபீர் நம்ம சொல்லிடுவோம், தெளிவாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க, அல் குர்ஆனே எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் நீ முஸ்லீமே இல்லைங்கிறது தெளிவாயிடும். ஆனால் இவங்க என்னென்னா முஸ்லீம்ங்கிற பேரில் இருந்து கொண்டு வழிகட்ட கொள்கையை சொல்லுவாங்க. அப்போ குர்ஆனை ஓதுவார்கள். காதியானி குர்ஆனை ஓதுகிறானா, குர்ஆனை ஓதுவானா மாட்டானா, ஓதுவான். அவன் குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுவான். காதியானி முகமது சல்லாஸ் உங்க இறுதி தூதர் கிடையாது, முகமது நபிக்கு நிறைய இறை தூதர்கள் பின்னாடி வருவாங்கங்கிறதுக்கு அல் குர்ஆன் வசனத்தை அவன் காட்டுறான். ஆனால் அல் குர்ஆன் அப்படி இல்லை, இவன் புத்தி கெட்டு காட்டுறான், குர்ஆனில் இருப்பதாக வசனத்தை திரித்து சொல்கிறான். அதே மாதிரி தான் அஹ்லுல் குர்ஆன், ஹதீஸ் வேண்டாம் எனக்கு, எது மட்டும் போதும், குர்ஆன் மட்டும் போதும். இவனு எதை காட்டுறான் சொல்லுங்க, குர்ஆனை காட்டுகிறான். ஹவாரிஜி அலி சஹாபாக்களை எல்லாம் காஃபிராக்கிறதுக்கு எதை காட்டினான், அல் குர்ஆனை காட்டினான். இன்னைக்கு நம்மளையும் காஃபிராக்குறதுக்கு எதை தான் காட்டுறாங்க, அல் குர்ஆனை தான் காட்டுகிறார்கள். சலஃபுகள் காஃபிர்கள், இவர்கள் சலஃபுகள், இவர்களெல்லாம் முஷ்ரிக்கின்கள். காரணம், அல்லாஹ் சூனியத்தை பற்றி அப்படி சொல்கிறான், இப்படி சொல்கிறான். சரி, அல்லாஹ் சூனியத்தை பற்றி முழுசாக சொன்னதை நீ சொல்லு, அங்கே சொல்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்கிறதெல்லாம் வசனத்தை வெட்டி துண்டு துண்டாக ஆக்கி அர்த்தத்தை எல்லாம் மாற்றி உலகத்தில் யாரும் சொல்லாத புத்தம்புது வியாக்கியானங்களை எல்லாம் கொடுத்து அரபு மொழி தெரியாம இவங்க அல்லாஹு அக்பர் என்ன, அதாவது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு சோதனை என்னன்னா, இவங்களுக்கு இவங்க ஒரு அறிவும் கிடையாதுங்க. இவங்களுக்கு இந்த வழிகட்ட கொள்கையில் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது. அரபு மொழியை பத்தி அறிவு இருக்காது, குர்ஆனை பத்தியும் அறிவு இருக்காது. ஆனா இவங்க எந்த ஒரு நினைப்பில் இருப்பாங்கன்னா, உலகத்துல நம்மளை விட அறிவாளி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மமதையில இருப்பாங்க. இப்படி உள்ளவங்க எப்படிங்க நேர்வழி பெற முடியும், இப்படி உள்ளவங்க நேர்வழி பெற முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நபி இடத்திலேயே கேள்வி கேட்கப்படுது, இந்த உலகத்திலே நன்கறிந்தவர் யார்,
மூசா நபி என்ன சொல்லிட்டாரு, வெளிப்படையாக அவருக்கு தெரிஞ்ச நபர்களை மட்டும் வச்சு பார்த்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லாஹ் விட்டானா சொல்லுங்க? விடலை. உன்னை விட அறிந்தவர் இருப்பார்னு சொல்லி பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹ் நடத்துறான். ஒரு மூமினுக்கு இலக்கணமே என்ன? அல்லதீன யூமினூன பில் கைப், மறைவானதை அவர்கள் நம்புவார்கள். மறைவானதை நம்புவாங்கனாலே என்ன அர்த்தம்? தனக்கு அறிவில்லாத விஷயம் நிறைய இருக்குதுன்னு நம்புவாங்க, தனக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு நம்புவாங்க. அப்போ அறிவில் அடக்க வேணும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, நாம் குரானுக்கு வைக்கிறது தான் அர்த்தம். ஒரு அர்த்தம் சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஹிஜாபுடைய பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு தெரியும். பெண்கள் முகத்தை மூடுவது, ஏன்னா அவன் மொத்தத்தில் எல்லாத்தையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறான். ஆனால் அதோடு இந்த வழிகட்ட சாராரும் சேர்ந்து கொள்கிறார்கள். எப்படி? இஸ்லாமிய முறைப்படி முகத்தை மூடுவது, இந்த ஹிஜாபை நாங்களும் எதிர்க்கிறோம். அப்போ அவனோட நீ சேர்ந்துக்கிட்ட, லிங்க் போகுதா இல்லையா? கண்டிப்பாக வந்துடும். பெண்கள் முகத்தை மூடுவது இஸ்லாம் கிடையாது, இந்த ஹிஜாபை நாங்கள் ஆதரிக்கவில்லை, இதை நாங்களே எதிர்க்கிறோம். அவனை எதிர்க்கிறான், நீனை எதிர், ரெண்டாவது ஒன்றா சேர்ந்துக்கோ. கனெக்ஷன் ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லா, பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப எது பெண்கள் முகத்தை திறந்து வைக்கணுமா? இதுக்கு குரானுடைய ஒரு வசனத்தை காட்டுறாங்க. அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான், இது நீன அலைகின்ன மின் ஜலாபிபி ஹின்ன, பெண்கள் தங்கள் மீது தங்களுடைய ஆடைகளை போட்டு மறைத்து கொள்ளட்டும். அப்படிதான் அல்லாஹ் சொல்றான், முகத்தை மட்டும் காட்டி கொள்ளட்டும்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றது என்ன? ஆடைகளை போட்டு மறைத்து கொள்ளுங்கள், அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அந்த வசனம்தான் ஆதாரமா. பெண்கள் முகத்தை திறப்பது ஹராம் இவர்களுக்கு. உலகத்தில் யாருமே இப்படிப்பட்ட ஃபத்வாவை கொடுத்தது கிடையாது. பெண்கள் முகத்தை திறக்கிறது ஹராமா? பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம், பெண்கள் முகத்தை திறப்பது வாஜிப் ஃபர்லு. சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு ஃபத்வாவை உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே கொடுத்ததில்லை. என்ன இஸ்லாமிய அறிஞர்களில் கருத்து இருக்குன்னு கேட்டால், பெண்கள் முகத்தை மூடுவது கட்டாயங்கிற கருத்தில் இருக்கிறாங்க பல இஸ்லாமிய அறிஞர்கள். சில இஸ்லாமிய அறிஞர்கள் பெண்கள் முகத்தை மூடலாம், மூடாமலும் இருக்கலாம், ரெண்டும் அனுமதி. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய அறிஞர்கள் கூட மூடுவது என்னன்னு சொல்கிறாங்க, சிறந்தது. பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம் என்று இஸ்லாமிய வரலாற்றில் அல் குர்ஆனை ஹிஃபில் செய்த, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை படித்த பெரும்பெரும் மார்க்க மேதைகள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு ஆள் கூட சொன்னதில்லைங்க. இந்த அரபு மொழி தெரியாத இந்த அறவேக்காடுகள் இன்னைக்கு வந்துக்கிட்டு என்ன, இந்த வசனத்தில் வந்து பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, எங்கப்பா இங்கே முகம்ங்கிற வார்த்தையே இல்லையே. அல்லாஹ் சொல்கிறது ஆடைகளை போட்டு முழுசாக மறைச்சிக்கணும்னு தானே இருக்குது. எங்கேருந்து எடுத்துன்னு கேட்டால் ஆதாரம் எடுக்கிறான் பாருங்க. ஆதாரம் தாலிக்கா அதுனா யுரஃப்ன, அவர்கள் அறியப்படுவதற்கு இதுவே பொருத்தமான சட்டம்னு அல்லாஹ் சொல்லிட்டானான். யுரஃப்னன் வருதுல, அவர்கள் அறியப்படுவதற்கு இதுவே பொருத்தமான சட்டம். அப்போ யார் யாருங்கிறத அறியணும் அப்படிங்கிறான்ல. ஏன்னா ஏன் பொண்டாட்டிய நீ ஏண்ட அறியணும், ஏன் வீட்டில் உள்ளவங்கள நீ ஏண்ட அறியணும்? இப்படி யாராவது வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ யார் நீ கா அப்படின்னு வந்தால் நம்ம செருப்படுத்துகிற அடிப்பமாக அடிக்க மாட்டோம். ஆ இவங்க யார், அவங்க உனக்கு என்ன? இந்த மாதிரி ஆள் தான் யோசிச்சது என்ன, முழுசாக மூடிக்கிட்டு போனால் யார் பொண்டாட்டி யார் கூட போகிறான்னு தெரியாது. அதனால் முகத்தை மூடுவது ஹராம். இதுக்காகத்தான் இந்த சட்டத்தை சொன்னாங்க, அது எதுக்கு உனக்கு? அப்போ இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் எவ்வளோ ஒரு கொச்சம், ஒரு தப்பான அர்த்தம் வருது. அவர்கள் அறியப்படுவதற்கு இதுவே ஏற்றமான சட்டமா? யாராரும் அறியணும், அறியணுமா? என்ன இவனை நீ தெரிஞ்சுக்கோ, அவனை நீ தெரிஞ்சுக்கோ, இப்படி ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொருத்தவளை அழிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் அல்லாஹ் சட்டம் போட்டான், ஹிஜாபுடைய சட்டம். கேலியா இல்லை, இவங்க தான் அரபு. நீ அரபு இந்த இடத்துல அல்லாஹ் முகம் தெரியணும்னு சொன்னால் அதுக்குன்னு தனி வார்த்தை இருக்குது. அரபு படித்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அரபு படித்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, முகத்தை அறிய வேண்டும் என்றால் தாலிக்கு ஐ அதுனா ஐ யுபுசர்ன என்ன வார்த்தை வரணும், தாலிக்கு அதுனா ஐ யுபுசர்ன, அவர்கள் பார்க்கப்படுவதற்கு, அவர்களுடைய முகம் பார்க்கப்படுவதற்குங்கிற வார்த்தை வரும். அதுதான் அரபுல இவர்கள் சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்துக்கு தோதுவான சொல். ஆனால் அல்ல அந்த வார்த்தையை சொல்லலை, எந்த வார்த்தையை சொல்கிறாங்க தெரியுமா? ஐ யுரஃப்ன, அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்கள் என அறிந்து கொள்ளப்படுவதற்கு, நல்லோர்கள் என அறிந்து கொள்ளப்படுவதற்கு. அதாவது ரசூலுல்லாஹ் கூட இந்த வார்த்தை வந்திருக்கும். எங்கே வந்திருக்கும்னா,
இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது? அலாமன் அரஃப்தவ மன்லம் தாரிஃப், நீ உனக்கு அறிமுகமானவருக்கும் அறிமுகம் ஆகாதவருக்கும் நீ என்ன செய்வது? சலாம் சொல்வது. அப்போ நமக்கு அறிமுகம் ஆகாதவர் கூட முகத்தை திறந்துக்கிட்டு தான் வருவார், அறிமுகமானவர் அப்படி தான் வருவார். அப்போ முகத்தை திறக்கிறதா மூடுறதாங்கிறது இங்கே அரஃபாவுக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த அர்த்தம் இங்கே வரவே வராது, அது வேறு அர்த்தம். ஆனால் அதை எந்த மாதிரி கொண்டு போற, எதுக்கு நான் இதை சொல்லி காட்டுறேன்னா, இவங்களுக்கு அரபு மொழி அறிவே கிடையாது. அரஃபங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு தமிழ் மொழி பாஷையில் என்ன செய்யறது, அதற்கு சட்டத்தை வச்சு. இப்போ இதில் என்ன, முகத்தை மூடின பெண்கள்லாம் பாவிகள், இப்போ ஹராமிகள் அப்படி தான் நடத்தும். அதுவும் குறிப்பாக உங்கள் ஊரில் எல்லாம் பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக முகத்தை மூடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ தர்ம சங்கடம் என்ன, முகத்தை மூடுவது ஹராம். எப்படி பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த மாதிரி குரானுடைய அறிவே இல்லாமல் ஏற்குமாறான சட்டங்களை சொல்லுவாங்க, தலைகீழான சட்டங்கள். அப்படித்தான் அந்த ஹவாரிஜ் என்ன செய்வான், குரானை ஓதுனா ஹனாஜிரகும், அவருடைய தொண்டக்குழியே கிடக்காது. அப்படின்னா குரான் வாயில தான் இருக்குமே தவிர அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரிய விளங்காது. இன்னும் தெளிவாக சொன்னார்கள் நபி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எதுக்குன்னு கேட்டா, நம்ம அடையாளப்படுத்தணும். வழிகட்ட கூட்டத்தார்கள் குரானை ஓதுவாங்க, குரானை ஓதுறது மட்டுமல்ல அவங்க உண்மையிலே நல்லவங்களாக கூட இருப்பாங்க. என்னங்க வழிகட்ட கூட்டங்கிறீங்க, நல்லவங்கன்னு வேற சொல்கிறீங்க. ஆமாம் அப்படித்தான், நல்லவங்கன்னா என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும். இந்த ஹவாரிஜின்னு சொன்னமே அவங்க நீயத்தெல்லாம் கோளாறே சொல்ல முடியாது, அவங்க தவறான நீயத்தில் அப்படி இருக்கலை, அறியாமை ஜகுலு. நீங்கள் நசராக்கள்னு சொல்கிறோமே, அவங்க எல்லோரும் தப்பான எண்ணம் உள்ளவங்களா? இப்போ வழிகட்டவர்கள் சொல்கிறோம் நசராக்களை, அவங்க எல்லாரும் நம்ம நரகத்துக்கு போகணுங்கிற நீயத்திலே அப்படி இருக்கிறாங்க? இல்லைங்க, அங்கே எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அறிய வேண்டிய விஷயத்தை அறியாடுனா வழிகேடு வழிகேடு தான், புரியுதா இல்லையா? அதே மாதிரி தான் நீ என்னதான் இஹ்லாஸ் உள்ளவனாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளை செஞ்சாலும் வழிகேடு வழிகேடு தான். ஹவாரிஜுடைய பிரச்சனை அதுதான், அவனுடைய நீயத்திலேயும் இஹ்லாஸ்லேயும் கோளாறு கிடையாது, அவன் இபாதத்திலையும் கோளாறு கிடையாது. நபிகள் நாயகம் சல்லா அவங்க சொன்னாங்க, நீங்கள் தொழுகிற தொழுகையையும் அவங்க தொழுகிற தொழுகையையும் அவங்க வைக்கிற நோன்பையும் நீங்கள் வைக்கிற நோன்பையும் அவங்க செய்கிற ஜிஹாதையும் நீங்கள் செய்கிற ஜிஹாதையெல்லாம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் நம்மளாம் என்ன தொழுகிறோம் அப்படின்னு உங்கள் தொழுகையை நீங்கள் அற்பமாக நினைப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக அதிகமாக வழிபாடு செய்கிறவங்க யாராக இருப்பாங்க சொல்லுங்கள், ஹவாரிஜுகள். தொழுக நிறைய, இபாதத்து நிறைய, குரானை ஓதுவாங்க, மார்க்கத்தில் பிடிப்போடு இருப்பாங்க, ஆனால் இல்ம் இல்லையே, அறிவில்லையே, சரியான அகீதா இல்லையே, சுன்னத் இல்லையே. லா யஹ்தது நபி ஹதி, நபி அவர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க ஹவாரிஜ, என்னுடைய வழிகாட்டலை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஹவாரிஜோடைய பிரச்சனை என்ன, நபியுடைய வழிகாட்டலை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. வலா யஸ்தன்னூ நபி சுன்னதி, என்னுடைய வழிமுறையை அவர்கள் பின்பற்றவும் மாட்டார்கள். அப்ப எதை எடுப்பாங்க, இக்ரவுனல் குர்ஆன் சொல்லுங்க, எதை எடுப்பாங்க, குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் என்னுடைய சுன்னத்தை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். இதுதான் வழிகட்ட கூட்டத்தாருடைய அடிப்படை. குர்ஆன் ஹதீஸோட மோத விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை இல்லைன்னு ஆக்கி குர்ஆனுக்கு தப்பு தப்பான விளக்கங்களை சொல்லி அந்த விளக்கத்தை வச்சு அதை ஏற்றுக்கொள்ளாதவங்களை எல்லாம் காஃபிர்னு சொல்லி ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அகீதாவில் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய மக்கள் வேறு இங்கே அவங்களுக்கு நமக்கு என்னங்க பிரச்சனை, ஒன்றும் இல்லை. இந்த சூனியம் கண்ணீர் இந்த ரெண்டையும் ஒதுக்கி வச்சுட்டா அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு உள்ள சாரார்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். சலஃபுகள் சலஃபுகள்ங்கிறீங்க, சஹாபாக்கள் பின்ற, நான் சஹாபாக்களை பின்பற்றி ஒரு வழிகட்டான வழிகடான கருத்தில் இருக்கிறேன்னு ஒரு கருத்தை நீங்கள் காட்டுங்க. நாங்கள் சஹாபாக்களை தான் பின்பற்றோம், ஆமாம் சஹாபாக்களுடைய மன்ஹஜ் தான். ஒரு விஷயத்தை காட்டுங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக பாருங்கள், இவங்க சஹாபாக்களை பின்பற்றுறாங்க, இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு ஒரு விஷயத்தை காட்ட முடியுமா நம்மகிட்ட? எங்கள் சஹாபாக்கள் எல்லோரும் இருந்த ஒரு நிலைப்பாடு எப்படி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கும்? இந்த ஒரு கேள்வியிலே போதும், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்தை காட்ட முடியலை, இந்த மாயாஜால வித்தைகள் தான் செய்ய முடியுது. என்ன
சஹாபாக்களை வகி அல்லாததை பின்பற்றுகிறார்கள், வகி அல்லா சே வகி அல்லாத நாங்கள் என்னத்தை பின்பற்றணும் சொல்லு. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக நாங்கள் எதை பின்பற்றுகிறோம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை, காட்ட முடியலை. ஆனால் அங்கிட்டு நிறைய நான் காட்ட முடியும். ஹதீஸுகளை மறுக்கிறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, குர்ஆன் வசனத்துக்கு இந்த மாதிரி பெண்களை வந்து யார் எல்லோரும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் ஹிஜாபுடைய சட்டத்தையே போட்டான்னு அர்த்தம் வைக்கிறது. இப்படி நிறைய காட்ட முடியும். அப்போ என்ன பிரச்சனை? இந்த சூனியம் கண்ணீரை ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா அவங்களும் சிறுக்கை எதிர்க்கிறாங்க, நம்மளும் சிறுக்கை எதிர்க்கிறோம். அவங்களும் ஹதீஸை நிறைய பல ஹதீஸை சொல்கிறாங்க, நம்மளும் ஹதீஸை சொல்கிறோம். அவங்களும் பிதத்தை ஒழிக்கிறாங்க, நம்மளும் பிதத்தை ஒழிக்கிறோம். நிறைய விஷயத்தில் ஒத்துமை. இன்னைக்கு நம்மளை பார்த்து வழிகட்டவர்கள் அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஹதீஸை நம்புகிறோம். சூனியம் தொடர்பாக சஹீஹுல் புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை நான் நம்புகிறேன், நம்பத்தான் செய்வேன். உங்களுக்கு பிடிக்கலைங்கிறனால நான் மறுக்க முடியாது. நான் மறுத்தால் நான் காஃபிராக போயிடுவேன், நான் நரகத்துக்கு போயிருவேன். கண்ணீர் இருக்குன்னு நபி சொன்னதுக்கு அப்புறம் அல் ஐனு ஹக்குன், கண்ணீர் என்பது உண்மை என்று நபிகளார் சொன்னதாக ஏராளமான சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லீம்ல பெரட்டி பெரட்டி பாருங்க, எத்தனை சஹாபாக்கள் வழியாக அந்த செய்தி வந்திருக்கு. எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீஸ். இஸ்லாமிய வரலாற்றில் அனைத்து இமாம்களுடைய, அனைத்து அறிஞர்களுடைய நம்பிக்கை கண்ணீர் உண்மை என்பதுதான். கண்ணீர் இல்லை என்று மறுத்தவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தால் வழிகேடர்கள். பிறகு எப்படி உங்களுக்கு வர்றது? இப்போ இந்த ஹதீஸை நம்புறனால எங்களை இவங்க முஷ்ரிக்குங்கிறாங்க, இவங்களை பின்பற்றி தொழுகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இது வழிகேடு, இது அல்லாஹ்வுடைய தீனில் மார்க்கத்தில் பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள். இது அல்லாஹ் வன்மையாக கண்டிச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தீனில் பிரிவினை என்பது மிக ஆபத்தானது. வலா தனாசாவு, நீங்கள் முரண்படாதீர்கள், தஃப்சலு சோர்ந்து விடுவீர்கள், ஓ ததுக பரியாகும், உங்களுடைய ஆவி போய்விடும். நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதனால தான் அல்லாஹ் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறான். அப்போ ஹவாரிஜிகள் இவ்வளவு விஷயங்களையும் செஞ்சாங்க. கடைசியாக நபி சொன்னாங்க, இவ்வளவு தான் அவன் தொழுதாலும் அவன் குரானை யஹ்சபூன அன்னஹுலஹும், குரான் தனக்கு சாதகமாக இருக்கிறது என்று அவர்கள் நம்புவார்கள். வஹுவ அலைஹிம், ஆனால் அந்த குரான் அவர்களுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி நபிகள்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நான் இருந்தால் ஆது கூட்டத்தாரை அழிக்க அல்லாஹ் அழித்ததை போல் அவர்களை நான் கொல்வேன் என்று சொன்னார்கள். யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இவர்களை நான் கொல்வேன் என்று சொன்னார்கள். இவர்கள் மட்டும் இல்லைங்க, ஏன்னா வழிகட்ட கூட்டத்தார்கள்னு எனக்கு தலைப்பு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அப்போது ஹவாரிஜை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம், அதுவும் முழுசாக பார்க்கல. ஹவாரிஜுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல், அவங்க காட்டின வசனங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு தெளிவாக தெரியும் இன்றைக்கி உள்ள இந்த போக்கு யாருடைய போக்கு, வழிகட்ட கூட்டத்தார்கள் எந்த பாதையில் போவாங்கங்கிறதெல்லாம் தெரியும். ஷியாக்கள் உருவானாங்க, அவங்களுடைய பாதையும் என்ன? சுன்னாவை புறக்கணித்தது. சஹாபாக்கள் எல்லாம் இஜ்மா ஒன்றுபட்டு எடுத்த ஒரு முடிவு என்ன? நபிகளாருக்கு பிறகு அடுத்த ஹலீஃபா யாருங்க? அபுபக்கர் சித்தீக். இதில் அனைத்து சஹாபாக்களுக்கும் ஒன்றுபட்டாங்களா இல்லையா? ஒன்றுபட்டார்கள். ஆனால் ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இஜ்மாவை அவங்க ஏற்றுக்கிறல. அதெல்லாம் கிடையாது. அபுபக்கர் சித்தீக்கெல்லாம் அவர் மோசடி பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாரு. நபிகளாருக்கு பிறகு அடுத்த ஹலீஃபா அலி தான் தகுதியானவர். நபி அப்படி தான் வசியத் பண்ணிட்டு போனாங்க. அவர் தான் வசியு ரசூல் இல்லா அப்படிலாம் சொன்னாங்க. அதனால் என்ன நடந்துச்சு? அப்போ அபுபக்கர் யார்? நபி சொன்னதை கேட்கலையில்ல, பதவிக்கு ஆசைப்பட்டு பதவியை பிடுங்கிட்டார்ல அவர். அப்போ அதுக்கு உடன்பட்ட உமர் யார்? அதுக்கு உடன்பட்ட அவ்வளோ சஹாபாக்கள் யார்? அவங்களாம் காஃபிர்கள். இப்படித்தான். அப்போ ஷியா வழிகிறதுக்கு அபுபக்கருடைய ஹலீஃபா அந்த ஆட்சி காரணம், ஹவாரிஜ் வழிகிறதுக்கு அலி முஆவியாக்கு மத்தியில் நடந்த ஒரு பிரச்சனை காரணம். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தார்கள் வழிகிறதுக்கு ஒவ்வொரு விஷயம் காரணமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் செய்கிற வேலை என்ன தெரியுமா? சஹாபாக்களை விட்டு விலகி போகிறது தான். ஷியாவும் சஹாபாக்களை விட்டு விலகி போனான். ஹதீஸ் தெளிவாக இருக்குது, நபிசல்லாஸ் அவங்களுக்கு பிறகு அடுத்த ஹலீஃபா அபுபக்கர் தான் என்பதை நபிகளார் பல செய்திகள் என்ன செஞ்சுருக்காங்க, சுட்டி இருக்கிறாங்க. அதை வச்சு தான் சஹாபாக்கள் இந்த முடிவை எடுத்தாங்க. அப்போ ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளாமல் சஹாபாக்களுடைய இஜ்மா ஏற்றுக்கொள்ளாததுனால தான் ஷியாங்கிற ஒரு ஃபிரிக்கா உருவாகி அவங்க சஹாபாக்களுக்கு எதிராக கிளம்புனாங்க. அதே மாதிரி ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளாமல் சஹாபாக்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால தான் ஹவாரிஜ் என்ற ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு? உருவாச்சு. அதனால தான் இந்த ஃபிர்காலேருந்து தப்பிக்கிறதுக்கு நபிகளார் பாதுகாக்க நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை என்ன? காலையில் சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னதி, சொல்லுங்கள்,
அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியீன், எனது வழியையும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய வழியையும். ஹலீஃபாக்களுடைய வழி என்றால் அது நாலு ஹலீஃபா மட்டுமல்ல, ஒரு ஹலீஃபா முடிவெடுப்பார் என்றால் அவர் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க மாட்டார். அபுபக்கர் சித்திக் முடிவெடுத்தார் என்றால் பல விஷயங்களை சஹாபாக்களுடைய மசூராவில் வச்சு அனைவரும் உடன்பட்டார்கள். அப்போ அபுபக்கர் அலியல்லானுடைய முடிவு ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய முடிவு. உமர் அலியல்லானும் மசூரான்னு சொல்லி சூரான்னு சொல்லி ஒரு சபையை வச்சுருந்தாங்க, அதில் தான் முடிவுகளை எடுப்பாங்க. எல்லா சஹாபாக்களும் அதில் உடன்படுவாங்க, அதற்கு பிறகுதான் அவங்க செயல்படுத்துவாங்க. அப்போ நாலு ஹலீஃபாக்களுடைய சுன்னத்துக்கு கட்டுப்படுங்கன்னா அது நாலு பேருடைய சுன்னத்தல்ல, எல்லா சஹாபாக்களுடைய கருத்துக்களும் அதில் அடங்கியிருக்கு. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இதுதான் வேறுபாடு. எது சத்தியம் என்றால் அங்கே நபி வழி இருக்கும், சுன்னத் இருக்கும், சஹாபாக்களும் சேர்ந்திருப்பார்கள். அசத்தியம் என்றால் ஃபிரக்கா பிரிவினை என்றால் அங்கே சுன்னத் மறுக்கப்படும். குரானை காட்டி சஹாபாக்கள் வஹியை தான் பின்பற்ற வேண்டும் என்ற போலி வார்த்தையால் சஹாபாக்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். இதுதான் அடையாளம். இந்த பிரிவினையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இது சாதாரண எதனா அந்த பிரிவினை அல்லாஹ்வுடைய தீனில் பிரிவினை ஏற்பட்டால் என்ன முசீபத்து ஏற்படுங்கிறத நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். பல குடும்பங்களில் அண்ணன் தம்பி உறவு இல்லை, அண்ணன் தம்பி உறவு இல்லை, சிறுக்குனால கிடையாது, அக்கைதான் ஒன்று தான், தௌஹ இது தான், நம்ம தொகுதி அவன் தொகை இது தான். இந்த ஹதீஸ் மறுப்பு இடையில் வந்துக்கிட்டு நம்மளை சேர விடாமல் தடுக்குது, உறவுகளை முறிக்கிறது. இன்னைக்கு பூரா தர்பியா பூரா ஒரே டாபிக் என்ன, வழிகேடுகள். நல்ல விஷயம்தான், அதை நான் குற்றமாக சொல்லலை. ஆனால் இந்த ஒரு சோதனைக்கு நம்மை தள்ளியது யார்? இன்றைக்கு இந்த விஷயத்தை இவ்வளவு விழாவேறியாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டிய நெருக்கடியை நமக்கு கொடுத்தது யார்? இந்த ஃபித்னா தானே. இந்த ஃபித்னாவை இவங்க செய்யாமல் இருந்திருந்தா நம்ம என்ன செய்வோம்? இந்த தர்பியா, தக்வா, தௌபா, இறையச்சம், இப்படி எத்தனையோ தலைப்புகள் இருக்கு நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ இது என்னன்னா இந்த ஃபித்னாக்கள் அதுக்காண்டி இது தேவையில்லைன்னு சொல்லி, இதுவும் தேவையானது. அப்பப்போ கேன்சர் கட்டிகள் வரும்போது ஆப்ரேஷன் என்ன செய்ய வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும். நோய் வரும்போது மருத்துவம் செய்யத்தான் வேண்டும். அப்போ என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஊசி போடுறது வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது, வலிக்கத்தான் செய்யும், போட்டு தான் ஆகணும், போடாடுன்னா நம்ம அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிடும். அது அந்த வகையில் உள்ள ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், நீயே நோயை கொண்டு வரன்னு தான் கேட்குறோம். நான் ஊசி போடத்தான் செய்வேன், நீ முதல் நோயை கொண்டு வராது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நோயை கொண்டு வர நீ அதிசம் இருக்கிற, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அதிசம் இருந்து புது புது கொள்கையை நீ உருவாக்குற, அதைத்தான் நம்ம நிப்பாட்டுங்கிறோம். இதுதான் ஃபித்னா. அப்போ அந்த ஃபித்னாவுடைய வாசல் அடபட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் இலக்கை நோக்கி போய்கிட்டு இருப்போம். நம்முடைய இலக்கு என்ன? லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, எத்தனை பேருக்கு ஹிதாயத் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லணும், இப்படி நிறைய வழி இருக்குது. ஆனால் இது என்ன தெரியுமா, நம்முடைய சிந்தனைகள் முயற்சிகள் எல்லாத்தையும் குழப்பி விட்டு இந்த மாதிரி இந்த ஃபித்னாக்களுக்கு இந்த நோய்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய வகையிலேயே நம்முடைய ஆவி பொருள் எல்லாத்தையும் செலவு செய்யக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தீனை பலகீனமாக்கக்கூடிய வேலையை அவங்க செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், தீனை நிலைநாட்டுங்கள், அதிலே பிரிந்து விடாதீர்கள், உங்களுடைய ஜீவன் போய்விடும், நீங்கள் வலிமை குன்றியவர்களாகி விடுவீர்கள். அப்படி அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வலிமை போய்விடும், உங்களுடைய வலிமை குன்றிவிடும். அப்போ அல்லாஹ்வுடைய இது நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்கிற மோசடி எது? தீனில் நம்ம பிளவுகளை ஏற்படுத்துவது, நாம் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களை எல்லாம் முஸ்லீம் இல்லைன்னு சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் செய்கிற துரோகம் என்பதை புரிந்து இந்த வழிகட்ட கூட்டங்கள்லேருந்து நம்ம நிறைய தவிர்த்து கொள்ளணும். இன்னும் மோத்தசிலா ஜஹமியா நிறைய இருக்குது, எல்லாருடைய கான்செப்டும் வெவ்வேறு. அல்லாஹ்வுடைய சிஃபத்தம் இருக்கிறது ஜஹமியா, கதிரியா விதியம் இருக்கிறது, மோத்தசிலா அவனுக்கு நிறைய சில அஜெண்டாக்கள், ஒவ்வொருவருடைய அஜெண்டா வெவ்வேறாவாக இருக்கலாம், ஆனால் எல்லாருடைய ரூட் ஒன்று தான். ஆனால் நபி சுருக்கமாக சொல்லிட்டாங்க, எல்லாருடைய ரூட் என்ன? சுன்னாவை குரானோட முரண் என்று சொல்லி தட்டுவது, சஹாபாக்களை ஒதுக்குவது. இதுதான் வழிகட்ட கூட்டத்தாருடைய அடையாளம். நேர்வழி பெற்ற மக்களுடைய அடையாளம் சுன்னாவை பற்றி பிடிப்பது, சஹாபாக்களுடைய ஒருமித்த நிலைப்பாடோடு ஒன்று இருப்பது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த நேர்வழியில் பின்பற்றி உறுதியுடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக, இது போன்ற ஃபிர்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தெளிவை கொடுப்பானாக. நிறைய சகோர்கள் அல்ஹம்துலில்லா அந்த அறியாமையை அந்த வழிகேட்டை புரிந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் வெளியே வந்து கொண்டே இருக்கிறாங்க. பல சகோதரர்கள் தவறு என்ற அந்த அகீதாவை புரிஞ்சு ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வெளியே வருவதற்கு நமக்கு வழி இல்லையோ, எங்கே நம்ம அரவணைக்க வழி இருக்காதோ, இந்த ஜமாத்தை விட்டால் வேறு ஜமாத் இல்லையோ, இந்த நற்பணிகள்லாம் நம்ம செய்யாமல் போயிடுவோமோ என்று நிறைய தயக்கங்கள். இது மாதிரியான தயக்கங்கள் எனக்கும் இருந்தது. அந்த ஒரு நினைப்பில் தான் நம்ம கிணற்று தவளையாக கடந்தோம். ஆனால்
உண்மையிலே இந்த மறுப்பு, இந்த குஃபுர், இந்த ஹதீஸ் மறுப்புங்கிற ஒரு குஃபுர் என்பது நமக்கு தெரிந்து விட்டால் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை வைக்க மாட்டான், அந்த கொள்கையிலே அல்லாஹ் நம்மை தொடர விட மாட்டான். இன்றைக்கல்ல, என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் அங்கிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவான். அப்போது நமக்கு தெரியும், இவ்வளவு நாள் நாம் கிணற்று தவளையாக இருந்து விட்டோம். பூமி அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த பூமியிலே ஆயிரக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடிய நல்ல சகோதரர்களை நாம் பெறுவோம். எந்த விதமான மனக்குழப்பங்களுக்கும் ஆளாகாமல் நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நாடி நம்முடைய பணிகள் இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த வழிகட்ட குஃப்ரான கொள்கையிலிருந்தே சகோதரர்கள் நீங்கள் அனைவரும் வெளியே வாருங்கள். அங்குள்ள சகோதரர்கள், வழிநடத்தக்கூடிய தாயிகள், நீங்கள் என்ன செய்யுங்கள், மறு ஆய்வு செய்யுங்கள். இந்த ஹதீஸ் நிராகரிப்பு அதையெல்லாம் விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஈமான் உள்ள, இஹ்லாஸ் உள்ள, மார்க்க அறிவு உள்ள சகோதரர்கள் அந்த குஃப்ரான கொள்கையிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருப்பார்கள். இதை உங்களால் தவிர்க்க முடியாது. இறுதியில் ஒரு நாள் அல்லாஹ் அழிவை தருவான், சுன்னாவை நிலைநாட்டுவான். வாஹிர் தாவான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.